கேக்குதா? ஆ கேக்குது ப்ரோ. ப்ரோ எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் தங்கலான் எப்ப தங்கலான் பத்தி ஏதாச்சும் அப்டேட் இருக்கா? தங்கலான் வந்து ஜூலைல பிளான் பண்றாங்க ப்ரோ, ஜூலை எண்ட் இல்லைன்னா ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்படி பிளான் பண்றாங்க. இந்த கல்கி டிஎன்ல யாராச்சும் யாரு தான் ப்ரோ ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கா? ஆல்ரெடி கமல் கேமியோ இருக்கு, சோ இந்த வர இந்த மாசமே ரிலீஸ் ஆக போகுது. கல்கி தமிழ்நாட்டுலயா ரிலீஸா? ஆமா ஆமா ப்ரோ. தெரியலங்க, அவங்க சொல்ற விலைக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. என்ன பிரச்சனைனா, இப்ப ஒரு ஒரு விஷயம் பண்றாங்கல்ல, என்னைய ட்ரோல் பண்றேன்னு நினைச்சிட்டு ஒண்ணு பண்றாங்கல்ல. நான் வந்து இப்ப அண்ணாமலை ஃபேனான்னு பேசினேன், ஓகேவா? நான் டக்குன்னு மைண்டை மாற்றிடுவேங்க, அண்ணாமலை ஒரு ஆளன்னு கேட்டுருவேன். டக்குன்னு கேட்டுட்டு ஏங்க அவர் ஆமாம் சொன்னேன், தோத்துட்டாரு, ஓட்டு வாங்கலை, அவர் ஓரா பேசினாரு, நானும் ஓரா பேசினேன், முடிச்சு அப்படின்னு முடிச்சிடுவேன் அந்த சாப்டரை முடிச்சுட்டு. ஆனால் இவங்க பேச பேச நான் ட்ரிகர் ஆகி என்ன பண்ணுவேன்னா, நான் எதிராகவும் டிவி கேட்கும் உச்சைக்கும் எதிராக பேச ஆரம்பிப்பேன். ஆக்சுவலி இவங்க பேச பேச இரிட்டேட் ஆகி ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவேன்னா, சரி ஓகேடா, ஆமாடா அண்ணாமலை தோத்துட்டாரா, அண்ணாமலை தோத்துட்டாரு, நான் சொன்னேன் அண்ணாமலை தோத்துட்டாரு, ஓகே நீங்கள் அப்படின்னு பேச ஆரம்பிப்பேன். ஸோ அது வேண்டாம், நான் அவாய்ட் பண்ணுறேன், அது வேண்டாம். ஏன்னா நீ என்னை இரிட்டேட் பண்ணணும் ஒரு விஷயத்த பண்ணுற, நான் சொன்னேன், சொன்னது நடக்கலை, ஓகே அது டிஃபீட் தான். ஆனால் என்னை இரிட்டேட் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க, நான் ட்ரிகர் ஆகி நான் திரும்ப பேச ஆரம்பிப்பேன். அது யாருக்கு மைனஸ் தான், உங்களுக்கு தான் மைனஸ், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீ இல்லைனாலும் என்னை பேசதான் போகிற, இருந்தாலும் பேசதான் போகிற. நான் வந்து அண்ணாமலை மெயின்லேருந்து எடுத்துகிட்டு ஆமாம் அண்ணாமலை தோக்க அண்ணாமலை ஒன்றும் இல்லை ஜீரோன்னு சொல்லிட்டு என்னை எவனும் கேள்வி கேட்க மாட்டாங்க, சரியா? ஆனால் அதை சொல்லிட்டு திரும்ப உங்கள் பக்கம்தான் திரும்புவேன். ஸோ அது வேண்டாம், இவனுங்கெல்லாம் வேணும்னே நம்மளை வந்து ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது வேண்டாம். ஆரம்பத்துலேயே இதை நடந்துச்சு, ஏற்கனவே ரெண்டு மூணு டைம் நடந்துச்சு. திரும்ப நான் வந்து இதே பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அதிக விஷயம் திட்டுவீங்களா? பட் நீங்கள் திட்டுறதெல்லாம் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஹேண்டில் பண்ணுறவங்க தெரியும். நீங்கள் திட்டுறதுலாம் வந்து என்னையை மட்டும் தான் அட்டாக் பண்ண முடியும். ஆனால் நான் ஏதோ ஒன்று சும்மா ஏதோ ஒன்று வேணுனே வாண்டடாக பேசிட்டே இருந்தேன் வச்சுக்கோங்களேன், ரஜினி ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும் திமுகவுக்கும் பிஜேபிக்காரங்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு கண்டக்டாக இருக்கும். சும்மா சும்மா அது வந்துடும், அந்த அது வேண்டாம், அதை நம்ம பேசக்கூடாது, நம்ம சொன்னால் அதை நடக்கலை, ஸோ நம்ம ஒத்துக்கிறோம், அதுலேருந்து கடந்து போகணும் அடுத்தது அப்படின்றதுனால பிளாக் பண்ணது. அதுனா இது ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காங்களா ஒருத்தன், அவன் பண்ணுறான், அவன் அப்படி தான், ஒன்றும் பண்ண முடியாது, அவன் அவனுடைய மெச்சூரிட்டியாக தான் அப்படிங்கும் போது அதை பண்ணுறான். அப்படின்னா அவன் பிளாக் பண்ணதான், பிளாக் பண்ணிட்டு போகிறது தான் ரொம்ப சிம்பிள். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ என்ன போடுறியாண்ணே, நானே ட்வீட் போட்டுருவேன், டே அண்ணாமலை ஒரு ஆளே இல்லைடா, நானே ட்வீட் போட்டு அடுத்து உங்கள் அண்ணன் ஒரு ஆளான்னு கேட்பேன் நான். இப்படி இறங்கிடுவாங்க ட்ரிகர் ஆகி, இதுதான் வேணாம்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுவோம், அதிக உச்ச என்ன திட்டுவேன், நானே திட்டுவேன், அவ்வளோ லோக்கலாக இறங்கி சம்பவம் தெரிச்சு அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கலாம், அது தப்பு, அது அது வேண்டாம். நீ அதுக்கு தான் என்ன இழுக்கிற, அந்த சண்டைக்கு தான் இழுக்கிற, நீ சாக்கடையில் பார்த்து சண்டைக்கு இழுக்கிற என்ன, நான் அதுக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமைதியாக போகிறேன். அவ்வளோதான், இல்லை கடத்து நல்ல ஃப்ரெண்ட்ஸு, அதனால இப்போ புரிஞ்சுட்டீங்களே தான் கேட்டேன். சரி ஓகே, லைட் பண்ணிட்டு அப்படி கிடையாதுங்க. ஒரு விஷயம் ஒரு 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 லெவலுக்கு பேசுறது ஒன்று இருக்கு, அதை தாண்டி வேணுனே வந்து வாடா வாடா பேசுகிற அப்படின்னு அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஒரு சரி ஓகே சரி வா பேசுவோம் அப்படின்னு நம்ம வந்துட்டோம்னா அதுக்கு தான் முயற்சி பண்ணுறீங்க. அது எங்கே எங்கே வந்து நான் நிற்கணும்னா, திரும்ப டிவிக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்றது தான் வரும். இது வந்து அஜித் ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, ரஜினி ஃபேன்ஸ் கொண்டாடுவாங்க, நாளைக்கு எரிச்சு போ, அது அது வேண்டாம் அப்படின்னு தான் அவாய்ட் பண்ணுறோம், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அதுதான் உங்களுக்கு ஆசைனா என்றைக்காவது ஒரு நாள் அது நடக்கும், ஒன்றும் இல்லை. இப்படியே பேசிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு மேலே அதுதான் வரும். இப்படி தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, எல்லாருமே எதிரியாக்காதீங்க எதிரியாக்காதீங்கன்னு சொல்கிறது ரீசன் அதுதான். எல்லாருமே எதிரியாக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே உங்களுக்கு திரும்பி நிற்பாங்க. வெற்றி தோல்வியும் அரசியல் எல்லாருக்கும் வந்து அண்ணாமலையோட கேம் முடிஞ்சு போச்சுங்க, அண்ணாமலையோட கேம் முடிஞ்சு போச்சு, ஓகேவா? அவர் வந்து எலெக்ஷன் நின்னார், அந்த கேம் முடிஞ்சிச்சு, அது இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சு, அதில் அவர் தோத்துட்டாரு. நான் சப்போர்ட் பண்ணேன் அண்ணாமலைக்கு,
அவர் தோத்துட்டாரு. ஆனா உங்க கேம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இருக்கு. இந்த ரெண்டு வருஷம் ஆமா நான் சொன்ன டீப் தோத்துருச்சுடா, அது தோத்துட்டாரு. ஓகே இது அதிகபட்சம் என்ன ஓட்டுவீங்க, நீ அண்ணாமலைக்கு சொன்னியே அப்படிப்பேன். ஆமாட்டா அவன் தோத்துட்டான், நானே சொல்லிடுவேன், இப்படியே சொல்லிடுவேன், மரியாதையிலும் சொல்லிடுவேன். ஆமா அவன் தோத்துட்டான், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்து ரெண்டு வருஷம் இருக்கு இல்லையா, நீங்க எலெக்ஷன் நிக்க போறீங்களா, இதை பத்தி பேச ஆரம்பிச்சனா உங்களுக்கு தான் தலைவியா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அந்த அதுக்கு போவேணாம்னு நினைக்கிறதுனாலதான் பிளாக் பண்றது, மியூட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவேன், ஏன் பிளாக் பண்றீங்க, மியூட் பண்ணிட்டு போயிருங்க, அதை வர ஸ்கிரீன்ஷாட் அப்படி கிடையாது. பிளாக் பண்றது என்னன்னா அவன் அவனையும் நான் பார்க்க வேணாம், என்னையும் பார்க்க வேணான்றதுக்காக தான். இல்ல உங்களை நீங்க அபியூஸ் பண்றவங்களும் அவங்க பிளாக் பண்ணலாம். சும்மா நாங்க வீட்டு நான் ஒரு விஷயம் பார்த்தேன் என்னன்னா, நீங்க டெய்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தேவேந்திரன் இருக்கல, அவர் போனபோது நீங்க பண்ணியே கமெண்ட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நான் உங்கள்கிட்ட பார்த்தேன். சரி அதை விஷயமா நானும் உங்களுக்கு அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கேன், ஏதாவது உங்களுக்கு அபியூஸாக பண்ணால் அதை பிளாக் பண்ணிடலாம். பண்ணியாக இருக்கும்போது பட்சத்தில் அதை பிளாக் பண்ண தேவையில்லைங்க. ஏங்க நீங்கள் நீங்கள் பாருங்கள், பண்ணியெல்லாம் ஒன்று கிடையாது சரியா. நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பேசிட்டே இருக்கும்போது நான் ரியாக்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ரியாக்ட் பண்ணும்போது எதுக்கு எங்கே ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா, நான் பர்சனலாக போக முடியாது, அவன் என் ஃப்ரெண்டு ஜெயசூர்யா ஓகேவா, பர்சனலாக போக முடியாது. அப்போ நான் டிவிக்கு எழுக்கணும், பிஷானந்த் எழுக்கணும், டிவிக்கு பற்றி பேசணும், இதெல்லாம் வருவோம். இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம ஓப்பனாக பேசும்போது என்னென்னா இவங்களுக்கு கண்டெக்ட் ஆகும், அதனால தான் அதை வேண்டாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. பேச முடியாதெல்லாம் கிடையாதுங்க, எங்க நான் எவ்வளோ பார்த்தாச்சுங்க, இதில் என்ன இருக்குது, பேச முடியாதெல்லாம் கிடையாது, பேச வேணாம்னு ஒதுங்கி போகிறோம். இல்லை பேசி தான் ஆகணும், பேசுகிறா நீ என்னடா பேசி கிழிச்சிடுவா நீ ஒரு ஆளா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே கான்ட்ரவர்சியாக ஓட்டிக்கிட்டுலாம் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு. Okay, bro. Good night. Okay. Hi, bro. Karthik, bro. Where are you, bro? Hi, bro. Karthik, bro. Hi, bro. Bro, இந்த வெப்பன் பத்தி ஏதாவது அப்டேட் bro? மூவி வெப்பன் சத்யராஜ் நடிச்சிருக்காரு. தெரியலையே. நாளைக்கு ரிலீஸ் இல்ல? ஆமா நாளைக்கு ரிலீஸ். ஆமா. கார்த்திகாம் இந்த புர்ஜ் கலிஃபா அவரைக்கெல்லாம் போய் எல்லாம் ப்ரோமோட் பண்றாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 20-30 லட்சம் ஆகும் நினைக்கிறேன். பல்ஸ் கரெக்டா எனக்கு எக்ஸாக்டா தெரியல, அந்த ரேஞ்சுக்கு ஆகும். கார்த்தி ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஒரு வாட்டி சொல்லிட்டீங்க நினைக்கிறேன், வேஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். கார்த்தி ப்ரோ நான் உங்கள்கிட்ட இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு போல் இது எடுக்கிறாங்க இல்லையா, சர்வே எடுத்து போட்டாங்க இல்லையா, அது ஏதாச்சும் ரிவர்ஸ் ஆயிருக்கா இதுக்கு முன்னாடி, மாறி இருக்கான்னு கேட்கணும்னு கேள்வி இருந்துச்சு. ஆனா ரிசல்ட் வர்றதை எப்படி கேட்டாச்சும் தப்பா எடுத்துக்கீங்களோ, ரிசல்ட் வந்தப்பறம் கேட்டுக்கான்னு நினைச்சேன். ஆனா அது கோஇன்சிடென்ஸா இந்த எலெக்ஷன்லயே அதுக்கு எனக்கே ஆன்சர் கிடைச்சிருச்சு. அந்த ரிசல்ட்டுக்கும் அந்த சர்வேக்கும் ரிசல்ட்டும் சம்பந்தம் இருக்காது, மாறும் அப்படிங்கிறது ஆன்சர். இருக்கும் 2011 திமுக அதிமுக நிற்கும்போது எதிர்கட்சியே வரல, திமுக எதிர்கட்சியாக வந்தது விஜயகாந்த்,
அந்த எலெக்ஷனோட ஒப்பீனியன் பொருளாம் எக்ஸிட் பொருளாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க 111 இவங்க 110 இப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும். இதை விட என்ன அதிகம், இப்போ இந்த எலெக்ஷனில் ஆந்திர எலெக்ஷனில் ஜெகன் சொல்கிறாரு 150 தொகுதி நம்ம ஜெயிக்க போகிறோம்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாருங்க. எலெக்ஷன் முடிச்ச அடுத்த நாள் அவர் 11 தொகுதி ஜெயிச்சிருக்காரு, வெறும் 11 தொகுதி, எதிர்கட்சி கூட வரல அவர். ஒப்பீனியன் போல் எக்ஸிட் போல்லாம் வந்து பிரச்சனை முடியாது, ஆனால் ஒரு டைரக்ஷன் காட்டும். இந்த இதுலேயுமே வந்து பிஜேபி சொன்னாங்க, பிஜேபி வந்து ஆட்சி அமைச்சிட்டாங்க அது இருக்கு. பட் இது எல்லாருக்குமே வந்து ஒரு பிஜேபி இல்லை மீடியாவுக்கு எல்லாத்துக்கும் பின்னடைவு தான். பிரசாந்த் சார் சொன்னோன்னே எல்லாருமே அதை வந்து அப்படியே இது பண்ணிட்டாங்க. இன்னும் யூபிஐ வந்து யாருமே அந்த மாதிரி எதிர்பார்க்கல, அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ மற்ற இடத்துல அவங்க கரெக்டாக வந்துச்சு, ஒடிசாவில் அவங்க சொன்னாங்க அதை நடந்துருச்சு. ஒடிசாவில் வந்து பிஜேபி அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, அதை நடந்துருச்சு. இங்கே இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. தமிழ்நாட்டில் சொன்னாங்களே, தமிழ்நாட்டில் சொன்னது கிட்டத்தட்ட கரெக்டாக இருந்துச்சு. தமிழ்நாட்டில் தான் மூணு ரெண்டு இடத்துல வரும்னு சொன்னாங்களே, 0-3 சொல்லியிருப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 0-3 தான் சொல்லியிருப்பாங்க. 0 வரலாம், 3 வரலாம், அதுதான் அதுதான். ஏன் தருமபுரியெலாம் வந்திருக்கும், தருமபுரியெலாம் வந்திருக்குங்க. தருமபுரியெலாம் என்னன்னா 6 தொகுதியில் வந்து ஒரே ஒரு தொகுதி அரூர் மட்டும், இது 5 தொகுதியிலையுமே இவங்க வந்து சௌமியா அன்புமணி தான் லீடிங்கில் இருக்காங்க. தருமபுரியில் அரூர்ன்ற ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் 50,000 ஓட்டு அப்படியே மாறிடுச்சு, மொத்தமே 80,000 ஓட்டு, 90,000 ஓட்டு தான், அதில் 40,000 தான் இவங்க மீதி எல்லாமே அப்படியே போயிடுச்சாங்க. நான் லாஸ்ட் வரைக்கும் வந்து காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுன்ற மாதிரி ஆயிடுச்சு ப்ரோ தமிழ்நாடு. ஆமா, அது ஒண்ணும் பண்ண முடியாது. தமிழ்நாடுல எல்லாம் மக்கள் ஃபுல்லாக அப்படிதான் இருக்காங்க ப்ரோ. இங்க அதிகமா இருக்கு ப்ரோ, எவ்வளோ இதுவா பண்ணாங்க, ட்ரோல் பண்ணாங்க டிஎம்கே இப்ப வெள்ளம் வந்தப்ப கூட, ஆனா அதுக்கு ஒரு ரியாக்ட் எதுவுமே வரலையே. நைட்டோட நைட்டு வந்து காசு கொடுத்தா எல்லாமே ஓட்டு மாறிக்குதுல்ல. ஏய், எல்லாருமே பர்சனல் பெனிஃபிட்டை மட்டும் தான் நினைக்கிறாங்க, அதுதான் உண்மை. மேஜராக எல்லாரும் இல்லை, மேஜராக வந்து பர்சனல் பெனிஃபிட் தான் நினைக்கிறாங்க. நீ ரோடு போடு, ஹைவே போடு, ஜிடிபி ஏற்று இறக்கு, என்னமோ புனித்தொலை, கடன் வாங்கு கடன் வாங்கு போ, அதெல்லாம் மக்களுக்கு தேவையே கிடையாது. எனக்கு என்ன ஆனால் இல்லைங்க, நாடு வளது நாடை பற்றி நீ காஷ்மீர் எடுத்துட்டோம், நாங்கள் 370 கொண்டு டிசால்வ் பண்ணிட்டோம், காஷ்மீர் எடுத்துட்டோம், காஷ்மீர் வர்றது. டேய், நான் சென்னையில் இருக்கேன், நான் வந்து தஞ்சாவூரில் இருக்கேன், பட்டுக்கோட்டையில் இருக்கேன், எனக்கு என்ன நீ காஷ்மீர் எடு எடுக்காமல் போ, அப்படிதான் இப்படி தான் மக்கள் யோசிக்கிறாங்க. அது இந்தியா ஃபுல்லாக தான், இந்தியா ஃபுல்லாக அப்படிதான் நினைக்கிறாங்க. எனக்கு என்ன கொடுப்பேன், அதாவது 2016 வந்து கலைஞர் வந்து கலைஞர் டிவி கொடுக்குறேன்னு சொல்லி கூட்டு வாங்குறாரு. கலைஞர் டிவி 2 ஏக்கர் நிலமோ நிலம் கொடுக்கல, டிவி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் 2011 ஜெயலலிதா வந்தோடனே என்ன பண்ணுறாங்க, ஓகே என்ன டிவி தானே, நான் மிக்சி கிரைண்டரு ஃபேனு எல்லாத்தையும் கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கு தான் ஓட்டு, ஆடு எல்லாத்தையும், ஆடு மாடெல்லாம் கொடுத்துட்டாங்க ஃப்ரீ, விலையில்லா, அதுதான் அவங்களால இலவசம்னாங்க. ஒரு விலையில்லா ஆடு மாடு மிக்சி கிரைண்டர் லேப்டாப் எல்லாம் ஓட்டு வந்துருச்சு. அவர் வந்து ஒரு தொகுதி விட்டாங்க இவங்க, மத்திய பிரதேசல 29-29 அது ஃப்ரீபியால தான. ஃப்ரீபி வந்து நிறைய ஒர்க் ஆகுதுங்க, அதுக்கு அதுக்கான ஓட் பேங்க்ல இருக்கு இல்லாமலாம். ஆமா, பட் அவர் அருண் கேட்டது வந்து இது நினைக்கிறேன்,
ஓட்டுக்கு காசு கொடுத்ததால ஜெயிக்கிறாங்க அப்படி சொல்லார் நினைக்கிறேன். இது எல்லாமே ஓட்டுக்கு அண்ணன் கொடுக்குற காசு தானுங்க, மாசம் 1000 ரூபாய் அதுவுமே கிட்டத்தட்ட ஓட்டுக்கு கொடுக்குற காசு தானே. மாசம் 1000 ரூபாய் ஓகே அடுத்த கவர்மெண்ட் வந்தால் மாறிடும் மாறாமல் போவோம் இது இருக்கட்டும் என்ன நடப்பாங்க. காட்டுறோம் உங்களுக்கு தெரிஞ்சு உங்க ஊர்ல கொடுத்தாங்களா காசு? ஏன்னா நான் நாகப்பட்டினம் கான்ஸ்டிடுவன்சி எங்க ஏரியால ஒன்னும் கொடுத்த மாதிரி தெரியல. எவ்வளோ புரியல அதுவும் ரொம்ப லிமிட்டடா தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து ரொம்ப டஃப்பான தொகுதினா 1000 ரூபாய் கொடுத்தாங்க, ஏடிஎம்கே 500 ரூபாய் கொடுத்தாங்க, அதுவும் லிமிட்டடாக தான் கொடுத்தாங்க. ஏடிஎம்கே பெருசாக இந்த செலவு இந்த எலெக்ஷன்ல காசு செலவு பண்ணல. ஆனால் ரெண்டு பேருமே கண்டிப்பாக ஆனால் கொடுத்தாங்க. நான் வந்து இப்போ இதில் வந்து எம்பி எலெக்ஷன் நான் பண்ண கான்ஸ்டிடுவன்சியில் வருவேன், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக திருவாரூரில் வருவேன். ஸோ டிஃபால்ட்டாக டிஎம்கே எங்களால் எங்கள் ஊர் சைடில் கொடுக்கவே மாட்டாங்க, ஏடிஎம்கே கொடுக்க மாட்டாங்க. கார்த்தி ப்ரோ ரிசல்ட் லைவ்ல பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா அவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுனீங்க. இல்லைதான் மாறும் நினைச்சேன் நான் கடைசியாக நினைச்சேனாங்க மோடியாக மெஜாரிட்டி வந்துடுவார் மோடி அதை வச்சு எதோ ஊட்டிக்கலான்னு நினைச்சேங்க. அதுவும் நடக்கலன்றது ஷாக்கு தான், அது ஷாக்கு தான், அது உண்மையில. ஆனால் நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு கேமாக தான் ப்ரோ பார்த்தேன். அட்லீஸ்ட் இந்த கேமில் அண்ணாமலை ஒரு கோல் போட்டிருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி. அவ்வளோதான் அது நடக்கல. விஜய் தனியா நீ பாடல கூட்டு நீல வாய்ப்பே இல்ல. சீமான் பேசிட்டு இருக்காரு. சீமான் ஓகே, சீமான் விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் விட்டு குத்துருவாரா சீமான் தலைவர் இது சிஎம் போஸ்ட் அது இதுன்னு? அது அவங்களுக்குள்ள என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல வராங்க தெரியல ப்ரோ. அவர் கட்சி நல்லா வளர்ந்துச்சு. இந்த இரா சரவணன் வருவார்ல ப்ரோ. ஆமா பேட்டியில சூரி சொன்னாப்ல அவர் அந்த சரவணன் தான் நினைக்கிறேன். அவர் மூலியமா தான் சசிகுமார் நாங்க கேட்டோம் கேட்க சொன்னோம். பரவாயில்ல எங்க கார்டன் வீக்கெண்ட் எல்லாருமே ஃபயர் விட்டாங்க நல்லா போகுது அப்படி இப்படின்னு சொல்லி இப்பயும் நான் கார்டன் போயிட்டு தான் இருக்கா பிஎன்சியில நல்லா போகுது. 28 கோடிக்கு மேல இருக்கு தமிழ்நாடு மட்டும் ஃபர்ஸ்ட் வீக். ஓ ஓகே ஓகே ப்ரோ. இந்த வீக்கெண்ட் நல்லா போகும் நினைக்கிறேன் பிஎன்சில. போயிடுச்சுன்னா விடுதலை தாண்டினாலும் தாண்டிடும். கார்த்தி ப்ரோ ஒரு ஃபன்னாக தான் சொல்கிறேன். நம்ம ரஜினி பற்றி நெகட்டிவாக பேசணும், ஜெயிலருக்கு அப்புறம் அது பாசிட்டிவாக மாறிச்சு.
இப்ப அண்ணாமலையை பத்தி ரொம்ப பாசிட்டிவா பேசியிருந்தோம், இப்ப நெகட்டிவா போயிடுச்சு. இப்ப திடீர்னு விஜய் பத்தி பேசலாமா பேச வேணாம்னு இருக்கீங்களா? இது வந்து நிறைய இந்த சினிமாலேயே நடக்குங்க. சினிமாலே என்ன தெரியுமா, இந்த தியேட்டர்ல படம் போட்டேன், இந்த தியேட்டர்ல அதனால ஓடலை அப்படிமானுங்க. அது இப்போ திருப்பூர் சுனி ஒரு பேட்டிலாம் கொடுத்துருப்பாரு, எல்லாரும் அப்பெல்லாம் பிரிண்ட் இல்லையா, ஒரு 100 பிரிண்டர் போடுறாங்கன்னா பிரிண்ட்டுக்கு நம்பர் இருக்கும், 1 100 வரைக்கும் நம்பர் இருக்கும். அந்த நம்பர்ல வந்து போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் 8 நம்பர் பிரிண்ட் எடுக்க மாட்டாங்க, அது 8, 17, 26, 35 இந்த மாதிரி பிரிண்டர்லாம் எடுக்காமல் விட்டு போயிடுவாங்க. ஃபஸ்ட்டு போகிற டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் இதை ஒரு ஏரியா இருந்து போகிறாங்கன்னா அவங்க அந்த 8 நம்பர் வரை அவங்க எடுக்க போகிறாங்க. அது சொல்லுவார், ஏண்டாடே நீங்கள் 6 கதை கேட்டு 6 படம் எடுத்து அதெல்லாம் எடுத்து முடித்து ஓடாத படம் இந்த 8 நம்பர் பிரிண்ட்லாம் ஓடாமல் போகணும்னு நினச்சின்னா இது ஒரு அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். எனக்கே கேட்கும்போது பயங்கர சிரிப்பு வந்துருச்சு. அதுதான் நம்மளை வந்து எண் மக்கள்னு ஒரு யாத்திரையை நடத்துறாரு, அதுக்கு 1 வேலை பார்க்குறாரு. அந்த கட்சி 3 வேலை பார்க்குது, 20 தமிழ்நாட்டில் 20-25 இருக்கு. இதுக்கு முன்னாடி ஜெயிச்சது இல்லை அந்த கட்சி. ஆனால் கடைசியாக நான் சொன்னதுனால தான் நீ சொன்னீங்கன்னா இதில் என்ன இருக்கு, இப்போ இந்த மாதிரி எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்களே. ரஜினிகாந்த் ரொம்ப டம்மியா நினைச்சோம் அந்த டைம்ல, அவருக்கான இது இருக்கு ப்ரூவ் பண்ணிட்டாருன்னு நம்ம ஏடிஎம்கேவும் நினைச்சோங்க. இப்போ எடப்பாடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டம்மியாக நினைச்சோம், எடப்பாடி பாருங்க உள்ளே போறாரு அதான் அதான் பேசியிருக்கோம். திரும்ப வந்து வாங்கிட்டாரு 1 ஓட்டு. ஒரு இத்தனைக்கும் அவரு பிஎம் கேண்டிடேட் கிடையாது, மேனிஃபெஸ்டோ கிடையாது, எல்லாரும் டம்மி கேண்டிடேட்டு, பெருசாக பணம்லாம் செலவு பண்ணல, 290 கொடுத்துருக்காங்க ஒரு சில தொகுதியில் அவ்வளோதான். அதை தாண்டி 1 ஓட்டு வாங்கிட்டார்ல கிட்டத்தட்ட 2014 திமுக வாங்கின ஓட்டு அதுக்கு ஈக்குவலா அவர் வாங்கிட்டாரு. இல்ல அவங்க 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 கூட ரொம்ப பண்ண வேணாம், அவங்க இவங்களை சேர்த்துக்கிட்டா கூட போதும், அடுத்த வாட்டி நல்லா இருக்கும் பாப்போம். விட்டு போனவங்களை எல்லாம் திரும்ப சேர்த்துக்கிட்டா கூட போதும். தஞ்சாவூர்ல நான் நினைச்சேன் பிஜேபி செகண்ட் வந்துடும். நான் பிளைண்டா நம்ம என்னன்னா 4 தொகுதி வந்து தேமுதிக நிக்குது, 4 தொகுதியுமே வந்து கீழே போயிடுவாங்க, ஒண்ணுமே வர மாட்டாங்கன்னு நினைச்சேன். தஞ்சாவூர்ல செகண்ட் வந்துட்டாங்க. தேமுதிகாக ஒருத்தன் போய் ஓட்டு போடுவான் யோசிச்சு பாருங்க, அது எல்லாமே ஏடிஎம்கே ஓட்டு. அந்த கட்சின்றது இல்லைங்க அங்கே தேமுதிக, ஆனால் அங்கே போய் ஏடிஎம்கேக்காரன் ஓட்டு போடுறான் முரசுக்கு. ஏன்னா அந்த ரெட்டரில் பாசம் ஏடிஎம்கே, நான் ஏடிஎம்கேன்ற ஒரு பாசம் அது இருக்குது, கிரவுண்ட் லெவலில் இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். கரெக்டு தான் ப்ரோ. நானும் என்னோட மச்சான் வந்து பட்டுக்கோட்டை சைடு வந்து இருக்காப்புல, அவர் ஒய்ஃப்லாம் கவுன்சிலருக்கு நிற்க வச்சாங்க அவங்க இடையில, ஏடிஎம்கே சார்பாக தான். அவங்க சித்தப்பாலாம் கவுன்சிலர் ரொம்ப நாளமாக, அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி கேட்டு இப்போ போன பள்ளிகளுக்கு போனப்போ கேட்டப்ப அவங்களும் அதான் சொன்னாங்க, பேசிக் லெவலில் இருக்க மீட்டிங்லாம் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு தான் சொன்னார். அடிப்படை அதே பட்டுக்கோட்டில் தான் நம்ம உத்தரக்கார் அவர் சொன்னார் இன்னைக்கு தேமுதிக அவரே சொன்ன எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் இங்கே தேமுதிக கொடுத்து வச்சுருக்காங்களே என்ன வரப்போது ஓட்டுன்னு பிஜேபிக்காரங்க அலப்புறம் பண்ணியிருக்காங்க. காரு அதுன்னு அளப்படுற காருக்கு முன்னாடி பிஜேபி கொடியெல்லாம் கட்டி அவர் சொன்னார் பிஜேபி தஞ்சாவூர்ல நிறைய ஓட்டு, எங்கள் தொகுதியெல்லாம் பிஜேபி நிறைய ஓட்டு வாங்கினேன்னு. ஆனால் ரிசல்ட்டு அவர் பூத்தில் 2500 ஓட்டை உழுந்திருக்கு, திமுக 1500 ஓட்டு கிட்ட வாங்கிட்டாங்க, இவங்க 300-400 தான் வாங்கியிருக்காங்க, இவங்க 800 ஓட்டு வாங்கிட்டாங்களாம் முரசில். பார்த்து சொல்கிறாரு எங்க அந்த 800 முரசுக்கான ஓட்டே கிடையாதுங்க, எல்லாமே ஏடிஎம்கி ஓட்டு, இன்னும் இந்த கிராமத்தில் அதுக்கான உயிர் இருக்கு அது சொல்றாங்க. ஆனா ப்ரோ என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் திமுக சப்போர்டர், அவன் இருக்காப்ல, அவன் ஒர்க்கா ஐடியில் ஒர்க் பண்றாரு, ஆனா க்ளோஸ் சர்க்கிள் எல்லாம் திமுக இருக்காங்க. நான் நம்ம எலெக்ஷன் ஏப்ரல்ல முடிஞ்ச உடனே நான் அவன்கிட்ட பேசினப்ப என்னடா அவங்க இதுல பேசிக்கிறீங்கன்னு கேட்டப்ப இந்த இது சொன்னாங்கல்ல 250 கீழே தான் சீட்டு வாங்குங்கிறது இப்போ வந்திருக்கு இல்லையா, அது அப்பவே அவன் சொன்னான்.
ஆனா நான் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் இல்லடா நிறைய வரும்னு. ஆனா அவன் அப்பவே சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு வேற ஒரு இதை டிபெண்ட் பண்ணி தான் தொங்கு சட்டு சட்டையா சம்திங் அந்த மாதிரி வரும் தான் பேசிக்கிறோம் அப்படின்னு அவன் சொன்னான். ஆனா கிட்டத்தட்ட அதேதான் ஒரு மாசம் கழிச்சு இப்ப அதே நடந்திருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க முன்னாடியே யோசிக்கிறாங்களா தெரியல. கரெக்டா கேஸ் பண்ணிருக்காங்க. ஏன் ஏன் பிரச்சனாலும் நிறைய பேர் ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான் வந்து நிறைய வந்து பொறுப்புல இருக்கவங்க மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சாதாரண எல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருக்காங்க. இவங்ககிட்டலாம் வந்து என்ன மாதிரி சண்டைன்றீங்க, இப்போ இந்த ஸ்பேஸில் நான் இப்படி பேசுனேன் அந்த மாதிரி தான் அவங்ககிட்ட சண்டை. அவங்களாம் வந்து கோவப்பட்டு சண்டை பார்த்துக்கலாண்டாது, ஃப்ரெண்ட்லியாக தான் ஃப்ரெண்ட்லியாக சண்டை பார்த்துக்கலாம். இவங்க எல்லாருமே வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட வந்து வம்பு குறவு நினச்சி, சரி ஓகே நம்மளே ஃபஸ்ட்டு ஃபோன் அடித்து இவங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவாங்க, ஃபோன் அடித்தானே தம்பி ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னாங்க. அவங்களே ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. பிஜே பேலன்ஸ் இல்லாமல் இருந்தது, பிஜே பேலன்ஸ் இருந்ததுதான் ஒரு 25-30 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம், போயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால யாருமே என்கிட்ட சண்டைக்கு வரல அவங்க. ஏன்னா நம்ம பயங்கரமாக அந்த டைமில் வந்து எடப்பாடியெல்லாம் அட்டாக் பண்ணி பேசுவாங்க, பாருங்க என்ன ஆகுது பாருங்க உங்கள் கட்சி உடையதானு பாருங்க உங்கள் கட்சி உடைக்கிறோம் அது எதாவது பேசியிருப்பாங்கல்ல. அவங்க எல்லாருமே வந்து இப்போ இல்லைல்ல கொஞ்சம் ஒன்றா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சாங்க. அப்படிதான் பேசினாங்க, யாரும் சண்டைக்கு வரல. ஆர்கானிக்காவே இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கனெக்ட் இருக்கு, பண்ணியிருந்தா நல்லா இருக்கு. எடப்பாடி நீங்க வந்து சந்திரபாபு நாயுடு பக்கத்துல உட்காந்துருப்பாரு, போச்சு அவ்வளோ. 2014 சென்ட்ரல் கவர்மெண்ட்ல தமிழ்நாட்டுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது, 2019 கிடையாது, 2024 கிடையாது, கிடையாது போச்சு. 15 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தமிழ்நாட்டுக்கு ஒரு இங்க இருக்கிற ஒரு ஆளுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இங்க இருக்க எம்பி எல்லாமே எம்பியா தான் இருக்காங்க, யாரும் இல்லை. ஏடிஎம் கேலன்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல பிஜேபி கேலன்ஸுக்கு மெஜாரிட்டி வேணுன்றதுக்காக பெரிய இம்பாக்ட் வந்திருக்கும். சந்திரபாபு நாயுடு உட்கார்ற இடத்துல எடப்பாடி உட்காந்துருக்கலாம். அவர் ரொம்ப வருத்தப்பட்டாராம், ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாருன்ற மாதிரி கேள்விப்பட்டார். ஹலோ கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஆரம்பம் வீரம் அதெல்லாம் வரிசையா நடிச்சுதான் இருந்தாரு, நடுவில் அந்த ட்ரிப் எல்லாம் போனப்ப லேட் ஆச்சு, வலிமை வந்து கோவிட் லேட் ஆச்சு. இல்ல அடுத்து ஒரு படம் வர்றது இல்லாம அடுத்தடுத்த படமும் பேச்சு அடிப்படையில் 1, 2, 3 சொல்ற அளவுக்கு வருது இல்ல அப்படி சொல்ற. இப்ப 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 ரீசென்ட் டைம்ஸ்ல ஆமா படங்கள் டிலே ஆகும் போது ஒரு ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். இப்ப விடாமுயற்சிலாம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி எப்ப ஆரம்பிக்க வேண்டிய படம், விடாமுயற்சி முன்னாடி விக்னேஷ் ஒன்று ஆரம்பிக்க வேண்டிய படம் துணி வந்ததுக்கு அப்புறம் அந்த படம் டிலே ஆகி அதுக்கப்புறம் விடாமுயற்சின்னு ஆரம்பிச்சு விடாமுயற்சி டிலே ஆகி இப்போ குட் மேட்டர்களுக்கு வந்துட்டாங்க. அப்போ என்ன தோணும், இது வேலைக்கு ஆகுது. ஒரு ஒரு படமாக போனோம்னா இவனிங் இங்கேயா ஒரு இடத்துல வந்து இழுத்து விட்றானுங்க நம்மளை, அது ஒரு 6 மாதம் போயிடுது. அதனால் பேக்கப்புக்கு ஒரு படம் அப்படியே போ, நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் வச்சுக்குவோம் அடுத்தடுத்து போயிடலாம் அப்படின்னு யோசிச்சுருக்கலாம் அவர். இப்போ பாருங்க இப்போ கடைசியாக துணி வந்துச்சுங்க, துணிவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லீவ் முடிச்சுட்டு கோர்ட்டு முடிக்கிறாரு, விடாமுயற்சி வரமோன்னு வராதுன்னு தெரியலையே, ரெண்டு படம் வந்துடுச்சு விஜய்க்கு. இவர் விடாமுயற்சியை விக்னேஷ் அவன்கிட்ட கேட்டு அது நடக்கலை, அதுக்கப்புறம் திடீர்னு வந்து மகிழ் திருமணியை புக் பண்ணி அது வந்து அது ஷூட்டிங் போய் அது பெண்டிங் நின்று ரெண்டு விஜய் படம் வந்ததுக்கப்புறம்
ஒரே நாளில் வருது துணியும் வாரிசும், கரெக்டா? அதுக்கப்புறம் ரெண்டு விஜய் படம் வந்துருக்கு, ஆனால் விடாமுயற்சி வராது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு தோணும்ல, சரி ஓகே அப்போ நம்ம பிளானிங் வந்து இனிமேட்டு அடுத்தடுத்த படங்கள் போவோம் அப்படின்னு யோசிச்சுக்கலாம். அதனால இது முடிச்சுட்டு இது முடிச்சிட்டாது அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம். நான் உங்கள்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கேன், இந்த ஆர் கல்யாணுக்கு வந்து எப்படி படலாம் வரிசையா கிடைக்குது அப்படின்னு. நீங்க அவருமே அவருமே அவரே டிசைட் பண்ணிடுறாங்க, அவரே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாரு. சொல்றேன், இதே பதில் சொல்றீங்க. இப்ப பார்த்தா திடீர்னு அந்த காந்தாரையும் போட்டு அன்சிகா போட்டோ போட்டு டக்குனு ஒரு படம் வந்து போடுறாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்ததுதான். பிளஸ் பிளஸ்னா பிளஸ்லாம் இல்லை, இப்ப எடுத்தது அவரே டிசைன் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ப்ரொடியூசரும் ரெடி பண்ணிடுவார். ப்ரொடியூஸ் பண்ணுவார் இல்லை ப்ரொடியூசர் அவர் ரெடி பண்ணிடுவார். தனஞ்சன் சார் வந்து அந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பிளே நினைக்கிறேன், ஸ்கிரிப்ட் பிளே எழுதியிருக்காரு. அந்த படத்துக்கு வெயிட்டிங் ப்ரோ. கடைசியா ஒரு க்வெஸ்சன் ப்ரோ, அதுக்கப்புறம் இல்ல இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து எப்படிப்பா இப்பெல்லாம் பேசுற பரவாயில்லப்பா அப்படின்லாம் சொன்னாங்க. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஒரு சில வந்து அவ்வளோ அக்ரெசிவா பேசியிருக்கானா அப்படின்னு நினைச்சாங்க. அது சொன்னாங்க நிறைய பேர் வந்து, பரவாயில்ல நீ ஆனா நீ எடுத்த ஸ்டாண்ட்ல அக்ரெசிவா இருந்த அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் வந்து எங்க பக்கம் வந்து பேசுங்க இதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் நடந்துச்சு, அதுதான் நான் சொன்னேன். எனக்கு பாசிட்டிவாக தான் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதுவும் நடந்துச்சு. எங்க நான் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணேன், பிஜேபி சப்போர்ட் பண்ணேன், ஓகே இது நடக்கலை அதுன்றது பிரச்சனை இல்லை எனக்கு, ஓகே அதில் தோல்வி தான். ஆனால் அதுக்குன்னு வந்து நீங்கள் அதை விட்டுற அதை பேசு அப்படின்னு தான் சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நிறைய பேர் ரெண்டு மூணு நாள் பாலிடிக்ஸ் பேசலாம்னு கூட நிறைய பேர்லாம் ஃபோன்லாம் சொல்லி மெசேஜ் பண்ண, அதுக்காக நீ பார்க்காதீங்க பேசுங்க சொன்னாங்க. அதெல்லாம் அது வந்து இன்றைக்கெலாம் பயங்கர பாசிட்டிவ் தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கெலாம் ரொம்ப முக்கியமான ஒரு சலம் பேசும்போதெல்லாம் வந்து என்ன விடுப்பா எலெக்ஷன்லாம் அப்படி தான் இதெல்லாம் ஓகே, பட் ஆனால் நீ வந்து விடாமல் பேசிட்டே இருந்து எப்படி பேச முடியும் உன்னால்? இதை அப்படியே கண்டினியூ பண்ணி 2023 உனக்கு யூஸ் ஆகும்னாரு. நம்ம பேச போறோம், மாஸ் பேச இருக்க போதா அப்படின்றதெல்லாம் தெரியாது. ஹலோ கார்த்திக் ப்ரோ, கேக்குதா? ஹாய் ப்ரோ, கேக்குது. நீங்க பிஜேபி வந்து ஜெயிச்சுட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு நம்புனீங்கல்ல, அது உங்களை அவங்களோட விக்டரிஸ் பார்த்து நம்புனீங்கல்ல, அதே மாதிரிதான் இப்ப இன்னைக்கும் நீங்க வந்து டிஎம்கே பார்த்து ஒரு பிம்பமா நீங்க வந்து அவங்க வந்து ஜெயிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அது அது அதே மாதிரி நிரந்தரமா இருக்காது எப்பவுமே, அதுவும் மாறும், எல்லாமே மாறுறதுதான். அதே மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கேக்கும் ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா இருக்குதான், ஆனா அதுவும் குறைஞ்சிருக்கு. இந்த பக்கம் டிஎம்கே தான் இப்ப குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு தான் வருது. ஆனா மொத்தமா அவங்கள மாத்த அவங்களுக்கு கீழே கொண்டு வரவே முடியாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. எப்ப வேணா எது வேணா நடக்கலாம், என்ன ஒண்ணு நடக்கலன்னா அடுத்தடுத்த எலெக்ஷன்ல அது நடக்கும், அவ்வளவுதான். நீங்க அந்த பிம்பத்தை வந்து இப்ப ஒரு ரஜினி படம் ஓடிடுச்சுன்னா அவ்வளவுதான் அவரு அப்படின்ற மாதிரி கிடையாது. அந்த பிம்பம் வந்து மாறும், எப்பவுமே மாறக்கூடியதுதான். அந்த ஒண்ணு வச்சு சொல்ல முடியாது அந்த ஸ்டேட் அப்படியே இருக்கும் அப்படின்றது. இப்போ இந்த 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 எலெக்ஷன்ல ஜனங்க ஓட்டு போட்டிருக்கு, மோடி வேணுமா வேணாமனு ஓட்டு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு, அதுக்காக டிஎம்கே பிடிக்குதுன்னு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது கிடையாது. அது 2026 தான் தெரியும் நம்மளுக்கு. மேபி எல்லாரும் வளர்க்கும் போல பிரிஞ்சு நின்னாங்கன்னா அதை வச்சு திருப்பி வேணா டிஎம்கே ஜெயிக்கலாமே தவிர, மற்றபடி அவங்க வந்து இதோட இன்னும் இதே மாதிரி இப்போ வாங்கினா இப்போ 2021 வாங்கின அதே பர்சன்டேஜ் வாங்குவாங்க அப்படிலாம் கிடையாது, கண்டிப்பா அது குறையும்.
அது குறைந்தா நானே சொல்லிட்டேனே முன்னாடி, அவங்க முன்னாடி வாங்கினதோட குறைஞ்சிருக்கு. பட் அவங்களுக்கு என்னன்னா இந்த எலெக்ஷன் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கிறதுக்கு ரீசனும் சொல்லியிருக்கேன்ல, பிஜேபி திரும்ப வந்துச்சு அப்படின்றது பெரிய ரீசன் அவங்களுக்கு. அந்த பிஜேபி காட்டி காட்டியே அந்த மைனாரிட்டி ஓட்டை வாங்கிட முடியும் அவங்களால. இதே காங்கிரஸ் போன்ற மாதிரி இருந்தாலோ, ஐஎன்டி அலையன்ஸில் வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி வந்திருந்தாலோ, அந்த அந்த மைனாரிட்டி ஓட்டர்ஸ் எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிருப்பாங்க. ஓகே பிஜேபி இல்லை மேலே, இப்போ நம்ம பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படி. அது அன்றைக்கே சொன்னோம் இல்லையா, பிஜேபிக்கு டிஎம்கேக்கு இது பாசிட்டிவாக நடந்துருச்சு, அலையன்ஸ் வந்து இன்டாக்டாக இருக்குங்க. ஏங்க 40-40 ஜெயிக்கிறீங்களா, 40-40 ஜெயிக்கிறீங்கன்னா திருமாவளவனுக்கு 2 தொகுதி, 2 ஜெயிக்கிறாரு. திருமாவளவன் இந்த கூட்டணி விட்டு போகிற எப்படி, எதுக்காக போவார், எதுக்காக போக மாட்டாரு, கம்யூனிஸ்ட் போவாங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் போவாங்களா, இல்ல கம்யூனிஸ்ட் போவாங்க, அத உடைக்கணும்னா ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான், பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க போன வாட்டி அப்ளை பண்ணாங்க, ஸ்ட்ராட்டஜி போட்டு எல்லாம் தொடர்ந்து அடிக்க முடியும் பாத்து செஞ்சாங்க. திமுகவை நம்ம எவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணிருக்கோம் அது வேற, பட் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றத ஒத்துக்கணும். இல்ல இல்ல அது புரியுது, பட் நம்ம அதுதான் சொல்றேன், அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா பழைய ரிசல்ட்டை பார்த்து சொல்றோம் அப்படிதானே. இப்ப நம்ம அப்படிதான் பிஜேபியும் நினைச்சது, நீங்க வந்து பிஜேபியும் அப்படிதான் நினைச்சீங்க, 400 போயிருவாங்க, இன்னும் அடுத்த வருஷத்துக்கும் அவங்க தான் அடுத்த டேர்ம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை சொல்றோம், அது நம்ம சொல்றேங்க. எலெக்ஷன் டெஸ்ட்ல வந்ததுக்கு அப்புறம் ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதை பார்த்தோம். இப்ப சொல்றேன், 2029 பிஜேபி டிபீட் பண்ண முடியும், ராகுல் காந்தி ஒர்க் பண்ணாருன்னா கண்டிப்பா முடியும். 2029 இந்த எலெக்ஷன்லயே அந்த வேவ் உருவாவல, அமைதியா அப்படியே கீழேயே இருந்திருக்கு. அது என்ன நடந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, அதெல்லாம் மீடியா சொன்னதை வச்சு நம்ம நினைக்கிறோம்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் இப்ப மீடியா எல்லாத்தையும் அமுக்கி வச்சிருக்காங்க டிஎம்கே. நாளைக்கு அந்த வேவ் எப்படி அடிக்கும் நமக்கு தெரியாது. சொல்றேன் இந்த எலெக்ஷன் சொல்றேன், இந்த ஒரு மாசம் இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். அதான் சொல்றேன், அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால எதுவுமே யாரையும் பண்ணவே முடியாது. அப்படி அவங்க நல்லாச்சு கொடுத்தா இப்ப நம்மளே டிஎம்கே சப்போர்ட் பண்ண போறோம், புரியுதுங்களா? அவங்க குடுக்கலன்றது 2004 40 ஜெயிச்சாங்க, 2004 டிஎம்கே. ஆனா 2006 மைனாரிட்டி தான் வந்தாங்க. ப்ரோ படம் வரும்போது பயங்கரமான எதிர்பார்ப்பு வந்துடும், அது வருது டவுட்டே வேணாம். ஒரு மாசம் இருக்கு, ஆமாம் படம் வரும்போது பெரிய எதிர்பார்ப்பு வந்துடும். அது பார்த்து இப்பயே இருக்கு, பட் படம் வரும்போது 2024 ஹையஸ்ட் ஓப்பனிங் வர சான்ஸ் இருக்கா ப்ரோ? ஆமாம் இது வரைக்கும் ஒன்றும் விஜய் படம் வரல, அஜித் படம் வரல, ரஜினி படம் வரல, இவங்க மூணு பேர் படம் தான் ஓப்பனிங் வந்து ஹையஸ்டாக இருப்பான். இவங்க மூணு பேரோட இது வரைக்கும் வரல, இந்தியன் டூ வரும்போது ஹையஸ்ட் ஓப்பனிங் அந்த படம் தான் இருக்கும். ராயன் அதுக்கு முன்னாடி வருதா அதுக்கு அப்புறமா வருதா? அப்புறம் தான் இப்போ ராயன் அப்புறம் தான் இந்தியன் டூ அப்புறம். எவ்வளோ ப்ரோ பட்ஜெட் அது பார்ட் 1 தனியாவும் கிடக்க விட முடியாதுங்க, அது எப்போ ஆரம்பிச்ச படங்க. கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொன்னப்ப அந்த படம் நடிச்சிட்டு இருந்தார், அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்து அரசியலில் வந்து முக்கம் வாங்கி அதுக்கப்புறம் வந்து போய் இதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் விக்ரம் நடிச்சு அதுக்கப்புறம் இந்தியன் திரும்ப எடுத்து ஃபீஸ் தட்டி எடுத்து அது பட்ஜெட்லாம் கணக்கு போட முடியாது. அப்போ அவங்க வச்சுருந்த பட்ஜெட் 300 கோடி, இப்போ என்ன இருக்கும்னு தெரியாது. ரெண்டு பார்ட்டை வேறு பிரிச்சுட்டாங்க, ரெண்டு பார்ட்டை பிரிச்சுட்டாங்கன்னா என்ன வரும் அப்படின்னு தெரியல. இல்லை அது ரிவீல் பண்ணுவாங்களா இது எவ்வளோ ஆக்சுவலாக எவ்வளோ காஸ்ட் படத்துக்கு ஆச்சு? அது இந்த மாதிரி படங்களுக்கு கணக்கே போட முடியாது. என்ன பிரச்சனைனா ஒரு கரெக்டாக ஒரு பிளானிங்காக எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தா ஓகே, இதுக்கு வட்டியெலாம் என்ன கிடைக்க போகிறதுன்னு தெரியாது. வட்டி லைக்கா உங்களுக்கு வட்டிக்கு வாங்குவாங்க நினைக்கிறீங்களா, இல்லை சின்ன ப்ரொடியூசர்ஸ் பண்ணுவாங்க? ஏன் எல்லாம் வாங்குவாங்க. அதான் அது இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப லாங் டைம்ல எடுத்த படம் இல்லை, கொஞ்சம் 4-5 வருஷமாக அப்படியே செலுத்த எடுத்த படம், அதனால கணக்கு அப்படிலாம் போட முடியாது. பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 மாதிரி தான்
ஆமா ரெண்டு ரெண்டு ரைட்ஸ் ரெண்டு படம் ரெண்டு தியேட்டர்கள் தி நெட்ஃபிக்ஸ் டீல் கூட அது ரெக்கார்டுக்கு போச்சுன்னு சொன்னாங்க. ஆமா அதான் ஹையஸ்ட் 160 க்ரோஸ். எங்க அடுத்தனா இந்தியன் 2 ரிலீஸுக்கு 1 மந்த் இருக்கு. இப்போ இந்தியன் ரிலீஸ் பண்ணணுமா? நாளைக்கு ரிலீஸ் பெருசா பட்ஜெட் இல்ல டிக்கெட் எதுவும் பெருசா போன மாதிரி இல்ல. இந்தியன் வந்து எல்லாருமே தியேட்டர் இப்போ ரீலீஸ் படங்கள்லாம் ஏன் ஓடுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அதெல்லாம் கான்செப்ட் மாதிரி உள்ள வந்து பாட்டு கேட்கறாங்க இல்லையா, அந்த பாட்டுக்காக வர கூட்டம் தான். இப்போ 3 படத்துக்கு வரதா இருக்கட்டும், இல்லை வாரணமாயிரம், கில்லி கில்லி வந்து விஜய் ஃபேன்ஸ் வராங்க, பட் அதை தாண்டி வந்து நிறைய பேர் பார்க்காம இருப்பாங்கல்ல. இப்போ 20 வயசா இருக்க விஜய் ஃபேன்ஸ்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கில்லி எப்படி பார்த்துருப்பாங்க? பார்க்க மாட்டாங்க, தியேட்டர்ல பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு தியேட்டர்லி எக்ஸ்பீரியன்ஸுக்காக வராங்க. அது இல்லாமல் சாங்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி நல்லா போனா என்ஜாய் பண்ணி ஒரு இந்தியன் ப்ரொடியூசர் யாரு? ஏமரத்தன் தானே, இந்தியன் படத்தோட ப்ரொடியூசர் ஏமரத்தன் தான். அவர் கில்லி ரிலீஸ் பண்ணாரு, அது ஜாக் பாட்டு பெரிய ஹிட்டு. ஸோ அவர்கிட்ட இருக்க அடுத்த படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்றது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இந்தியன் இருக்கு, குஷி இருக்கு, தூள் இருக்கு, இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல. இப்போ இந்தியன் எப்போ ரிலீஸ் பண்ணுறது? இந்தியன் 2 வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ இந்தியனுக்கு முன்னாடி இந்தியன் படத்தை பற்றி பஸ் இருக்கும்போது இந்தியன் 1 வந்து ரிலீஸ் பண்ணலாம் சும்மா அப்படின்னு பண்ணி பார்க்குறாரு. நாளைக்கு அந்த வீடியோ பாட்டு வேற கதரல்ஸ் வீடியோ சாங் நாளைக்கு வீடியோ சாங் இல்லை வீடியோ சாங் இல்லை லிரிக்கல் ஹலோ கார்த்திக் ப்ரோ, ப்ரோ நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். 1 மந்த்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் பணம் கட்டுறேன்னு பெட் கட்டினீங்க, பெட் கட்டலான்னு சார் இது பண்ணீங்க, நான் தான் கட்டாம போட்டுட்டேன். 5000 ரூபா லாஸ் ஆயிடுச்சு. நீங்க அண்ணாமலைக்கு பக்கத்துல, நான் இங்க தருமபுரி சௌமியா சொல்லியிருக்கேன். தருமபுரியா? ஞாபகம் இருக்குங்களா? சௌமியா ஜெயிப்பாங்கன்னு சொன்னீங்களா? தோத்துருவோம் சொன்னீங்களா? தோத்துருவாங்கன்னு சொல்லி பெட் கட்டினேன், பெட் கட்டலாம் நினைச்சேன். நீங்க நான் அப்புறமா அந்த பெட் கட்டுற ஐடியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்தி ப்ரோ நீங்க எல்லாருக்கும் சௌமியா கட்டினீங்க, சௌமியாக்கெல்லாம் வந்து பெட்டு கட்டிருந்தோம். இல்லையா, நீங்க தாங்க சொன்னீங்க 1 மந்த்துக்கு முன்னாடி. அந்த அளவுக்கு பீக்ல வந்திருக்கோம். நீங்க வரவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பெட் கட்டுங்க, என்கிட்ட கூட கோயம்புத்தூர் பெட் வச்சீங்க. ஏன் வந்து தோத்துருவேன், ஏன் தோத்துருவான்னு நான் சொன்னேன்னா, இங்க வந்து அன்புமணி இருந்து நின்று இருந்தாருன்னா அது ஒரு எஃபெக்ட் இருக்கு. எங்க அன்புமணியோட கம்மியான ஒன் சைடு நீங்க சொல்றது இந்த சைடு, இப்ப பென்னாகரம், தருமபுரி, ஒரே தொகுதியினாலதான் போயிட்டாங்க. ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் எனக்கு தெரியும், நான் பாப்புலேட்டி தொகுதி தான். அப்படியா? அதனாலதான் நான் சொன்னேன், கான்ஃபிடண்டா சொன்னேன். அண்ணாமலை ஜெயிச்சிருவாருந்தான் நினைச்சேன். நீங்க பேசின பேச்சுக்கு நானே நம்பிட்டேன். அவரு எங்க சொல்றீங்க, அவங்க அப்படிதான். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. இல்ல நம்ம கொஞ்சம் ஓவரா பேசிட்டோம், ஏதோ ஃபீல் பண்றீங்களா இல்லையா? ப்ரோ கண்டிப்பா ப்ரோ, நான் சொல்றேனே ரொம்ப பேசிட்டோம், ஓவரா பேசிட்டோம், ஒரு ஃபேன் பாயா இருந்துட்டோம், அதெல்லாம் தப்புன்னு நான் உணர்றேன். இல்ல 2026ல் சப்போர்ட் பண்ற ஐடியா இருக்கா? நான் அதுக்கு தாங்க இவ்வளவு நேரம் விளக்க சொன்னேன். கார்த்தி ப்ரோ, என் ஒப்பீனியன் நான் சொல்றேன், நீங்க வந்து அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணது கூட தப்பு இல்லை.
ஆனா நீங்க வந்து அந்த மாற்று கட்சியில பேச வராங்க தெரியுமா, அவங்கள ரொம்ப ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி ஏங்க. என்கிட்ட வந்து பேசின யாருமே திமுக பேசல சரியா, திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க, யாருமே வந்து திமுக சண்டை போடல. ஆனா என்கிட்ட சண்டை போடணும் வந்தவங்க எல்லாருமே வேற கட்சி தான், என்டிகே, ஏடிஎம்கே, டிவிகே, இந்த மாதிரி கட்சி தான். இவங்க யாருமே ஜெயிக்கல இந்த எலெக்ஷன்ல. ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை நமக்கு. இதே திமுக வந்து இப்போ ராமிச்சன் சொல்லலாம், ராமிச்சன் என்ன சொன்னான், அவன் திமுக என்ன ராமிச்சன் அவன் சொல்லலாம், அவன் திமுக, அவன் அவன்கிட்ட நான் தோத்துட்டேன்னு சொன்னீங்கன்னா ராமச்சந்திரன் நான் தோத்துட்டேன், அதை நான் ஒத்துக்கிறேன், ராமச்சந்திரன் உங்ககிட்ட தோத்துட்டேன் அவங்க. ஆனா சும்மா வந்து மற்றவங்க பேசுறதுக்கு என்னங்க இருக்கு, அதான் அதான் ஐயோ அதுதான் நானே சொல்லிட்டேன்னு அப்புறம். ஆனா மற்றவங்க எல்லாருமே போட்டி போட்டீங்க அவ்வளவுதான், களத்துல போட்டி போடல, சும்மா இந்த ஆர்கியூமெண்ட்ல போட்டி போட்டீங்க, நீங்க சொன்ன ஆர்கியூமெண்ட் ஜெயிச்சிருக்கு அவ்வளவுதான். தோக்கடிச்சது திமுக தான், திமுக காரங்க கொண்டாடலாம், திமுக காரங்க ராமச்சந்திரன் மாதிரி வந்து கொத்தறிமு சொல்லக்கூடாது. இப்ப தோத்ததுக்கு அப்புறம் உடன்பிறப்புகள் கொண்டாடலாம், என்ன ராமச்சந்திரன் இருக்காது கடந்து போவோம் கொண்டாடலாம், இருக்கு யாருக்கும் நிரந்தரம் உள்ளதான். பட் எதுக்குமே லாஸ்ட் பேஜ் எல்லாம் கிடையாதுங்க அரசியல் பொறுத்தவரைக்கும். இல்ல கன்சிஸ்டன்ட், இப்ப நேத்து பேசினது கார்த்தி, நம்ம ஒரு 10 வருஷம் கழிச்சுதான், 2006 கருணாநிதி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் 10 வருஷம் கழிச்சுதான் ஸ்டாலின் வந்தாரு. ஸோ 10 வருஷம் ஏடிஎம்கே ஆண்டுச்சு. ஸோ அந்த டைம் இவங்களுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுது, அதே மாதிரி ஜெயலலிதா அவங்களும் இறந்துட்டாங்க. ஸோ இது இவங்களுக்கும் கரெக்டா ஒரு இது வந்துச்சு இந்த டைம்ல. அந்த டைம்ல இவங்க டிஎம்கே சைட்ல ஏடிஎம்கே சைட்ல ஒரு மாற்றம் இருந்துட்டே இருந்துச்சு. இதே மாதிரி 2026லயும் டிஎம்கே வரும், அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு சலிப்பு வருமா எப்படின்னு தெரில. ஆனா நீ நேத்து நீ ஒன்று சொன்னல, அதை நானே நினைச்சிட்டேன். ஆனா ஜி வந்ததுக்கப்புறம் ஒன்று கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, திருப்பியும் ஆன்டி மோடி எடுத்து ஈஸியாக பிளே பண்ணிடலாம். ஸோ ஜி வரலன்னா தான் பிரச்சனையா இருந்திருக்கும். நீ வந்து நான் அப்பயே நினைச்சிட்டேன், இது வந்தான்னு வரலனானு ஒரு பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. ஸோ ஜி அந்த சென்ட்ரல மாற வரைக்குமே இவங்களுக்கு பாசிட்டிவ் தான், ஓகேவா? அதை வச்சு 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 ஈஸியாக பிளே பண்ணி அட்லீஸ்ட் ஒரு 30-40% இப்போ மூவ் ஆயிடலாம். ஆமா, அதுக்குள்ள இவங்களே அடிச்சுட்டே இருக்கானுங்க, பிஜேபியில இருக்கவங்க, ஏடிஎம்கேல இருக்கவங்க, இவனு வேற சண்டை போட்டு இருக்கானுங்க. ஆனா ஏடிஎம்கே நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது, இவங்க ஏடிஎம்கே அசால்ட்டா நினைக்கல, பிஜேபியில இருக்கோம், பிஜேபியில இருக்கோம், பிஜேபிக்குள்ள இருக்கவங்க இல்லையா, அண்ணாமலை ஒண்ணு சொல்ல, தமிழிசை ஒண்ணு சொல்ல, சண்டை போடுறியா சண்டை இல்லையா, அவங்க என்ன சொல்றது, அவங்க இன்னும் களத்திலே வரல, புரியுதா? இப்ப நின்னு தோத்துருக்காரு ஒருத்தர், அதே மாதிரிதான் இருக்காங்க. அந்த டைம்ல முடிவெடுக்கிறது இபிஎஸ் தான் இருப்பாரு, அண்ணாமலை சொல்றத கேட்க மாட்டாங்க. வந்துச்சுல அதே மாதிரி டிஎம்கே வர்சஸ் ஏடிஎம்கே கூட்டணியில வரதான் வரும், அந்த டைம்ல இபிஎஸ் தான் முன்னாடி தெரிவார், அப்படி பிளான் போட்டுருவாங்க. இன்னைக்கே பாரு வேலுமணி பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, ஆனா இபிஎஸ்ல இருந்து ஒரு ஒரு அறிக்கை வர சொல்றதா இல்ல, அவரு வருத்தத்துல இருக்காரு, நீ வேற இருந்தானே, அவரு அவரு ஒரு இது நினைச்சிட்டாருல, அவருக்கும் அவரே துப்பாக்கி படத்துல வர மாதிரி நான் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சந்திரபாபு நாயுடு பார்த்து கோவப்பட்டு இருக்காரு அவரு. இல்ல ஆக்சுவலி அவங்க எம்பி காட்டிலும் கார்த்தி எம்பியில வந்து ஓகே ஜெயிச்சு ஓகே கரெக்ட் தான், அவங்க வந்து ஸ்டேட் எலெக்ஷன்ல ஒரு எதிர்கட்சியா வரணும் ஜெயிக்கணும் அப்படிதான் அவங்களுக்கு இது இருக்கும் மெயின், அதான் அதான ரொம்ப மெயின் ப்ரியாரிட்டி. இப்ப லாஸ்ட் டைம்ல ஏடிஎம்கே ரூலிங் இருக்கும்போது டிஎம்கே ஜெயிச்சிச்சு, என்ன பெரும் இம்பாக்ட் இருந்துச்சு நினைச்சேன், என்ன இருந்துச்சு அதுதானே, இது ரூல் ஸ்டேட் எலெக்ஷன்ல ஜெயிக்கும் போதான ஒரு பெரிய ரூலிங் இருக்கும். ஆனா சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு பெரிய பொசிஷன் தருவாங்க, அது அவர் வந்து
டிஃபென்ஸ்ல கேட்டிருக்காரு, ரெய்வெல்ல இந்த மாதிரி பெருசா கேட்டிருக்காரு, அப்படி இப்படி எல்லாம் சொல்றாங்க. அது அதெல்லாம் ஒண்ணு தர மாட்டாங்க, அதெல்லாம் அப்படிலாம் இல்ல. அவர் ரொம்ப பண்ணாருன்னா அவரோட அலைன்ஸ் சொன்னு சொல்லி இல்ல, அவர் பண்ண மாட்டாரு. அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காருல, அவர் தெரியும். அவர் அந்த அளவுக்கு வீக் அல்ல, அந்த அளவுக்கு வர வேண்டிய எல்லா காரையும் ஸ்மூத்தா ஆல்ரெடி இறத்தினா அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. எப்பயுமே நீ சென்ட்ரலோட ஒரு நல்ல ஒரு ஜெயிக்கிற அலைன்ஸோட வைக்கும் போது உங்களுக்கு வேண்டியது எல்லாமே நீட்டா வந்துடும். அது ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காரா, இதுக்கப்புறம் அவரு அவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா நின்று வரும். அப்ப அந்த ஆந்திராவுக்கு வர்றது எல்லாமே வந்து வர்றது எல்லாம் வந்துடும். அப்ப சென்ட்ரல் இருந்து வந்தாலுமே சாங்ஷன் ஆனாலுமே அப்புறம் வெளியே ப்ரொஜெக்ஷன் பண்ணும் போது இவர் வந்ததுக்கு அப்புறம் மாற்றம் வந்துச்சு மாற்றம் வந்துச்சுன்னு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். எதுக்கு திருப்பி நீ ஜெயசூர்யா பிளாக் பண்ணிவிட்டேன் போட்டே இருப்பான். நான் என்ன பண்ண, ஒரு நார்மலா இருக்கும் போது ஓகே, டக்குன்னு போட்டேன். இல்ல அதான் அவனுக்கு என்ன வேறல இருக்கு, வேற வேறையே இல்ல, சும்மா இம்ப்ரெஷனா இதை போடுவான். நம்ம ட்ரிகர் ஆகி வந்து போடுறோம்னு வச்சுக்கோவேன், போடும்போது என்ன ஆகும், நம்ம என்ன பண்ண, அவங்க 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 நம்ம கிட்ட சண்டை வர்றாங்க. அவனோட கேரக்டர் தான், அவனுதான் அச்சி பண்ண கேரக்டர், அதை விட்டுருல. பட் இப்ப நம்ம பண்றோம்னா நம்ம திரும்ப ரியாக்ட் பண்ணுவோம், என்ன ஆகுனா டோட்டல் விஜய் ஃபேன்ஸுமே நமக்கு ரியாக்ட் பண்ற மாதிரி வரும். அதுல வந்து பத்து பேர் திட்டுவானுங்க, ரெண்டு பேரும் அண்ணா நீங்க ஏன்னா நீங்க அவன் பேசுறதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு நமக்கு பிளாக் பண்ணி விட்டா வேலை முடிஞ்சு, அவ்வளவுதான். நிறைய விஜய் ஃபேன்ஸ்லாம் சப்போர்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் அந்த மாதிரி இவனுக்கு என்ன வேலை, ஒரு சாடிஸ்ட் மாதிரி அவ்வளவுதான். அந்த ஸ்லைடர் படத்துல வர எஜிசூரிய மாதிரி தான் ஏதோ ஒண்ணு போட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான். அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு டிவிக்கே பத்தியோ விஜய பத்தியோ ஏதோ ஒண்ணு போடணும். போடும்போது என்ன ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா இந்த பசங்களுக்கு வந்து ஒரு வருத்தம், இப்படிதான் நம்மளை போய் கார்னர் பண்றாங்க எல்லா விஷயத்திலயும். காட்டிலும் வர்றதுக்கு புதுசா எந்த கட்சி வந்தாலும் 5-6% எடுக்கும் உங்களுக்கு, அது மாதிரி வரும்னு சொன்னாங்க. சில பேர் அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணி என் மண்டபம் திட்டிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா அது எங்க தளபதி எப்படி வந்துடுவாரு, பட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அது வரும்போது உங்களுக்கு தெரியும், ஒரு பிஜேபி மாதிரி கட்சி இருக்கு, ஏடிஎம்கே மாதிரி கட்சி இருக்கு, இதை தாண்டி நீங்க தாண்டி வரணும்னா உங்களுக்கு எவ்வளவு காரியங்கள் செய்யணும், கிரவுண்ட் ஒர்க், அதெல்லாம் டைம் எடுக்கும் கார்த்திக். அதெல்லாம் அந்த டைம்ல இங்க இருக்கிறவங்களாம் இவங்களும் வளர்ந்துடணும், வளர்ந்துட்டாங்கன்னா பெரும் இதாயிரும். இல்லை இவங்க இதுல வேற ஏதாவது இஷ்யூ ஆகி இவங்களுக்கு கொஞ்சம் டம்மி ஆயிட்டாங்கன்னா அப்ப களம் ஈஸியா இருக்கும். ஆனா அலைன்ஸ் வச்சாதான் நடக்கும் நினைக்கிறேன். ஓகே, அவர் வருட்டு வந்து சில காரியங்களை பண்ணும் போது தெரியும். ஆனா பரவாயில்ல, நாம் தமிழர் அவ்வளவு கிண்டல் பண்ணாலும் கடைசியில நல்ல பர்சன்டேஜ் எடுத்துட்டாங்க. முக்காவாசி முடிஞ்சிருச்சு. அவரு டக்குன்னு முடிச்சிருவாரு,
ஆனா அது என்ன போஸ்ட் அது எப்பயா போஸ்ட் ப்ரொடக்ஷன் நிறைய வேலை இருக்குமா ஏன் அடுத்த வருஷம் அப்படின்றாங்க அது ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் பண்ணோம் அப்படின்றதுதான் தீபாவளியில் இப்போ அதுக்கப்புறம் தீபாவளி பண்ண முடியாது பொங்கலுக்கு படம் இருக்கு ஸோ அதை தாண்டி வைக்க அடுத்து ஏப்ரல் அந்த மாதிரி அதுக்கு முன்னாடி பண்ணுறாங்கன்னு தெரியல அதான் பிளான் வச்சிருக்கு இருந்தாலும் என்டிகே பத்தி ரொம்ப ஓவரா டிகிரேட் பண்ணி ரொம்ப பேசுறீங்க 8.5% அதிகமா எடுத்துருக்காங்க ப்ரோ அவங்களும் ப்ரோ என்டிகே பத்தி பேசுறது எந்த விமர்சனமே போய் கிடையாதுங்க எல்லா விமர்சனமும் அவங்க ஓட்டு வாங்கிட்டு உண்மைதான் அதையும் நான் சொல்லியிருக்கேன் அவங்க ஓட்டு 1% ஏறலாம் 1% இறங்கும் அவங்க பெருசால 30 லட்சம் வாங்கியிருக்காங்க 35,000 இல்ல 25,000 அதையும் சொல்லியிருக்கேன் அதுக்கான அவங்க மேல பேசுறது சட்டமன்ற தேர்தல் எடுத்தது கூட பிரச்சனை இல்லைங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் இல்ல அதையும் ஓரளவுக்கு எடுத்துட்டாங்கல்ல அதுதாங்க சொன்னேன் 30 லட்சம் 35 லட்சம் ஆகும் இல்ல 25 லட்சம் ஆகும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அவருக்கான ஓட்டு இருக்கும்னு அப்படின்னு சொல்லிருக்க முடியல அதுக்கு நான் அவர் மேல பேசின விமர்சனம் எல்லாமே இல்லாம போயிடுமா என்ன ஓ 35 லட்சம் ஓட்டு வாங்கிட்டாருங்க அவர் அவர் சொன்னதெல்லாம் வந்து உண்மைதான் அப்படின்னு சொல்லிருவீங்களா ஆமகரி தின்னது AK-70 சுற்றுறது அதெல்லாம் உண்மை சொல்லிட முடியுமா என்ன ஓட்டு வாங்கிட்டாரு சொன்ன விமர்சனம் விமர்சனம் தான் சொன்ன விமர்சனங்கள் உண்மைதாங்க அவருக்கு 35 லட்சம் ஓட்டு வந்திருக்கு இந்த அளவுக்கு உண்மையா சொன்ன விமர்சனமும் உண்மைதான் ஸ்டேட் எலெக்ஷன் ஓகே காதி அவர் இங்க இந்த எலெக்ஷன் யாருமே எம்பி ஆதரிக்கு இல்லையே பிஎம்ல வேஸ்ட் தானா சொல்லுவாங்க வேஸ்ட் தான் இல்ல பட் அவர் ஓட்டு வாங்குவாருன்றது நமக்கு தெரியலையே 25 லட்சத்துல இருந்து 30 லட்சத்துக்குள்ள வாங்குவாரு 30-25 ஆகலாம் 30-35 ஆகலாம் அப்படின்றது சொன்ன 35,000 கரெக்டா அவரோட அவர் மேல வச்ச எந்த விமர்சனமே போய் கிடையாது அது எதுவுமே மறுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை அண்ணாமலை 2026ல தனித்து தான் நிக்குவாருன்னு சொல்றாரு அதிமுக அவர கூட்டணி இல்லைங்கிறாரு தனிச்சுன்னா இங்கேயா போய் நிக்க வேண்டியதான் ஒண்ணுமே பண்ண முடியாது தனிச்சுன்னா போய் ரோட்லதான் நிக்கணும் சும்மா டிராவல் பண்றாங்க கோயம்புத்தூர் டெபாசிட் இலக்குன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு அதனாலதான் ட்ரோல் அதிகமாகுது அண்ணாமலை மேல நம்ம ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் முன்னாடி இப்பவும் அதேதான் கையில் எடுக்கிறாரு இப்ப அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு 2026ல அந்த பக்கம் வந்து எதிராளி எப்படி இருக்காங்கன்றது பாக்கலாமா இல்லையா திமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க கிட்டத்தட்ட 40-50% ஓட்டு வச்சிருக்காங்க அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா அவங்களை எதிர்க்கணும்னா எல்லாரும் கூட்டணி சேர்ந்தாதான் தான் தனியா நினைக்கிறேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை திரும்ப வந்து திமுக ஆட்சி வந்துடும் 24 கூட்டணி சேர்றாரு ஜெகன்மோகன் ஆட்சி வந்து இது பண்ணணும் சும்மா என்ன இஷ்டத்துக்கு நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு எல்லாம் எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது சந்திரபாபு நாயுடு ஒரு சிஎம்மா இருந்தவர் தானே சட்டமன்ற எலெக்ஷன்ல ரோலே கிடையாதுங்க சட்டமன்ற எலெக்ஷன்ல பெரிய ரோலே கிடையாதுங்க அங்க வந்து திரும்ப அதிமுக தான் நிற்கும் இங்க இருக்கிற பிரச்சனையே என்னன்னா
இந்த எலெக்ஷன் மோடி இருக்கிறதுனால மோடிக்கான ஓட் பேங்க் இருக்கு, 40 தொகுதி பிஜேபிக்கான ரோல் இருக்கு. அவங்க 2014 வாங்கின ஓட்டு 2016 வாங்கின ஓட்டு பாருங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2026 எலெக்ஷன்றது வந்து அசம்பிளியா வரும்போது ஏடிஎம்கே டிஎம்கே தான் வரும். டிஎம்கே எதிரின்னு நினைச்சா ஏடிஎம்கே கூட அலைஞ்சு போறதுதான் நல்லது. அது எடப்பாடிக்கும் அதான் பெட்டரு, இவருக்கு அதான் பெட்டரு. தனியா எடப்பாடிக்கு மைனஸ் தான், இவருக்கு மைனஸ் தான். தனியா நின்னார்னா ரெண்டாவது வரம் ஏடிஎம்கே வரும், கன்ஃபார்மா வரும். யார் புதுசா வந்தாலுமே இந்த திராவிட இயக்கத்தை சார்ந்து வேறுபட்டால்தான் வின் பண்ண முடியற நிலைமை போயிடுச்சு தமிழ்நாடு. ப்ரோ அது போயிடுச்சு ப்ரோ, அது அது என்ன சொன்னாங்க, ஜூன் 4ஆம் தேதி வந்து இவங்க ஒரு தொகுதி ஜெயிச்சுதான் கூட அந்த இது மாறி இருக்கும். அவர் ஒரு 55 வருஷம் லெகசி மாறி இருக்கும் திராவிட இயக்கம் தான் அப்படின்றது. அது நடக்கல, நடக்கலன்னு போது அது வேற வழி இல்ல, ஓட்டு ஏறல. ஓட்டு அவங்க வந்து எவ்வளவு கம்மியா பண்ணாலும் 1 கோடி வாங்கிட்டாங்க. அவங்க வெளியே போய் தான் ப்ரோ வந்து சேஞ்ச் பண்ண முடியும். டிஎம்கே ஏடிஎம்கேங்கிறது சாதாரணமான தமிழ்நாட்டுல அவங்க பெரியாரு அண்ணா காமராஜர் இவங்க எல்லாம் வந்து ஒரே நேர்கோட்டில் இருக்காங்களா? புரியல எனக்கு. இவங்க எல்லாம் படிச்சு மாறுங்கன்னா இதெல்லாம் படிச்சு இந்த ஐடியா ஓட்டு போட்டுருக்கீங்களா நீங்க? தெருவுக்கு தெரு வந்து இந்த கட்சியில இவருக்குதான் ஓட்டு போடணும். அவர் வீடு, அவர் சொந்தக்காரன். தெருவுல ஒரு பாட்டி இருக்கு, பிரச்சனை இல்லாத ஒரு ஓட்டு, அந்த மாதிரி அது தாண்டி ஒரு பேஸ் வேலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க. அண்ணாமலைன்ற அண்ணாமலைன்னு எங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருக்கும் எங்க அப்பா அம்மா வீட்டுல யாருக்கும் தெரியல. அதே விஜய்னா தெரியுது. அது பேச வேலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதை நம்ம பார்க்க முடியாது. அண்ணாமலை தெரியல, விஜய் தெரியுதுங்கிறீங்களா? விஜய் நடிகருங்க என்னங்க, அண்ணாமலை வந்து இப்பதாங்க வந்திருக்கு. இதுதாங்க, அதை தாண்டி பேச வேலைன்னு ஒண்ணு இருக்கு. அதான் சொல்றேன். ஏங்க அவங்க கிட்டயே வந்து சூரியன் தெரியுமா, ரெட்டர்ல தெரியுமான்னு கேளுங்க. உதய சூரியன் தெரியுமா, ரெட்டர்ல தெரியுமான்னு கேளுங்க. அதை தாண்டி இந்த வழி இருக்குங்க. உங்களுக்கு என்ன சின்னமே, என்ன சின்னமோ நான் தான் சொல்றேங்க. ஏங்க ரெட்டலையே இல்ல, முரசு சின்ன நிக்கிறது தஞ்சாவூர்ல சம்பந்தம் இல்லாம அங்க ஓட்டு வாங்குறேன். அவங்க ஓட்டு போட்டா பிரயோஜனமே இல்ல. அவங்களுக்கு ஓட்டு போட்டா ஒரு யூஸும் கிடையாது, ஒரு பிரச்சனை கிடையாது, மேனிபெஸ்டோ கிடையாது, பிஎம் கேண்டிடேட் கிடையாது, ஒரு இலவும் இல்ல. ஆனா ஓட்டு போடுறாங்க, 1 கோடி பேர் போட்டுருக்காங்க. அப்பா தீப்பெட்டில் நின்னு அதுவும் தீப்பெட்டி எல்லாம் பார்த்து ஓட்டு போட்டுருக்காங்க பாத்தீங்களா? அதான் இது இல்ல, தனியா நின்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏடிஎம்கே கூட இங்க போய் நின்னு ராதிகா அக்கா மாதிரி போட்டவ எல்லாரும் திமுக திருச்சியில திப்பட்டி தேடி தேடி போட்டோம் எல்லாம் திமுக. யூகம் சூப்பரா இருக்காது, நல்லா கத்துக்கணும். வர இரு மத்த கரெக்டா எப்படி யூகம் பண்றாங்க. மதுரையில கம்யூனிஸ்ட் போட்டிருக்காங்க.
சரி பார்ப்போம், அடுத்த ஒரு 2 வருஷம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும் அரசியல். இந்த சோசியல் மீடியால அந்த கங்கனா ராதவ வந்து அடிச்சது ரொம்ப நல்ல சீரியஸா போயிட்டு இருக்கும். ஒரு எப்படி ஏர்போர்ட் அத்தாரிட்டி போலீஸும் அடிப்பாங்களா? அது தெரியல, என்ன மேட்டர்னு தெரியலையே. அடிச்சிட்டாங்க கூட்டிட்டு போன மட்டும்தான் ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி காட்டுறாங்க. அது எப்படி அடிப்பாங்க? ஜென்ரல் ஆளுங்களே அடிக்க மாட்டாங்க சார். ஓகே, ஒரு சென்ட்ரல் பாலிடிக்ஸ் என்னன்னா அது நேற்று ஜெயிச்சு எம்பி இல்ல, அது எப்படி சும்மா நடிகை கங்கனா? ஓகே, நேற்று ஜெயிச்சு எம்பி எப்படி? நீங்க ஒரு தடவை சொன்னீங்கல்ல ப்ரோ, விவசாயிகளை வந்து 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு ஓட்டு அங்க போட்டதுலாம் போயிட்டாங்க அப்படின்னு. அதுதான் கங்கனா ரனோக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க ஸ்டேட்டஸ் வீடியோ போட்டிருக்காங்க. எங்க ஏர்போர்ட்ல? ஏர்போர்ட்ல இருந்த விவசாயி அடிச்சா வந்து விவசாயி உள்ள புரிஞ்சிருச்சாங்க. அவங்க அம்மா ப்ரோ, சிஆர்பிஎஃப் அவங்க அம்மா வந்து அந்த போராட்டத்துக்கு போயிருந்தாங்களாம். அந்த பொண்ணுக்கு வேலை போயிரும்ல இப்போ. கன்ஃபார்ம் இது என்ன என்னதானே பெரியது. இது கேஸ் ஆச்சுன்னா வேலை போயிரும்ல. ஒரு எம்பியே வந்து இது பண்றாங்க அப்படின்னா அது தப்பு இல்லையா? லீகலாவே தப்பு இல்லையா? வேலை போயிருல்ல அப்படிலாம் கிடையாது. இது என்ன இன்சிடன்ட் தெரியாது. இவங்க சொல்றாங்களா உண்மையா, அவங்க சொல்றது உண்மையான்னு தெரியல. அந்த அம்மாவே அப்படிதான் சொல்லுது. அடிச்சவங்களே அந்த பஞ்சாப் போராட்டத்து போனவங்க வந்து 100 ரூபா 200 ரூபா வாங்கிட்டு போயிட்டாங்க காங்கிரஸ் ஓட்டு வாங்கிட்டு. எங்க அம்மாவும் அதுல போயிருக்காங்க. அப்ப எங்க அம்மாவும் திட்டாங்க, அதான் கோவம் தச்சிட்டேன். இவனும் கோவப்பட்டு விலை விட்டு எடுத்துருவாங்க. ஆக்சுவலா இது லீகல் கேஸே போட்டாங்கன்னா ஜெயில எல்லாம் போட்டுருவாங்க. தெரியல எந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் பண்ணு. ஏன் டெல்லியில வந்து போறான் நாங்கள? டெல்லியில 7 தொகுதியில் ஏதோ ஒன்று ஜெயிக்க வேண்டியதானே. 5 ஜெயிக்கல, 5 ஆம் ஆத்மி தானே இருக்கு. கார்த்திக் ப்ரோ, ஹாய் ப்ரோ. ப்ரோ இது அண்ணாமலை மேல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்களே, அப்போ அவங்க ஒரு 2031 வரைக்கும் ட்ரை பண்ணலாம்ல பிஜேபி? ஏன் 26 தான் லாஸ்ட் சான்ஸ் மாதிரி பேசிக்கிறாங்க. ஏங்க திரும்ப ட்ரை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அடுத்து நடக்க போறது அசம்பிளி எலெக்ஷன் சரியா? திரும்ப ட்ரை பண்ண என்ன பண்ணா, 234 கேண்டிடேட் போட்டு திரும்ப நிக்கலாமா? இல்ல இல்ல, டக்குன்னு இப்ப தோத்தாருன்றதுக்காக உடனே அவரை தூக்கி வேற லீடர்ஷிப் போடணும்ன்றாங்களே இவங்க. அவர் தூக்கி வேற போடணும்னா யார சொல்லுங்க? அவர் தூக்கி யார போடணும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவரே இருக்கலாம் லீடரா இருக்கலாம். அதுதான் சொல்றேன், அவரே வந்து அலையன்ஸ்க்கு அவரே வந்து ஃபார்ம் பண்றதுக்கான வழியும் பாக்கலாம். அதுல என்ன இருக்கு? அதுதான் ப்ரோ, அலையன்ஸும் எப்படி இருந்தாலும் பட் அவர் டிஎனோட ஃபேஸ், பிஜேபி ஃபேஸ் அவர் தானே. கொஞ்சம் லாங் டேர்ம் வச்சா தானே கரெக்டா இருக்கும்ன்ற. எங்க 2026 திரும்ப திமுக வந்துச்சுன்னா 2029 திரும்ப திமுக தான். 40-40 திரும்ப இன்னொரு 40-40 போகும் உங்களுக்கு. நீங்க ஆல்ரெடி வந்து மெஜாரிட்டி இல்லாம உட்காந்துருக்கீங்க. 2029 அதுவும் போயிடுச்சுன்னா ஆட்சி மாறிடும். அப்போ இங்க நீங்க வந்து எல்லா ஸ்டேட்டையும், நீ இப்போ ஒடிசாவை பிடிச்சிருக்கீங்க, ஆந்திராவை பிடிச்சிருக்கீங்க, தெலுங்கானா பிடிச்சிருக்கீங்கன்னா கையில் இருக்க ஸ்டேட்லாம் வளர்க்கறதுக்கான வேலை பார்க்கணும். சும்மா இந்த ரிஸ்க்லாம் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் எடுக்கலாம். மைனாரிட்டியில் இருக்கும்போது இதுக்கெல்லாம் வளைக்காது. இப்பயே வந்து அது மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஓகே, அது நம்ம தெரியாது. அவங்களுக்கு வந்து அவங்களே நினைச்சிருப்பாங்க மெஜாரிட்டி வந்து நினைச்சிருப்பாங்க. அப்புறம் இப்போ வந்து திரும்ப வந்து 2031 பார்க்கலாம். என்ன மாறிடுவீங்க 2031? திரும்ப திமுக ஜெயிச்சுட்டு போயிருவீங்க ஈஸியாக. நீங்கள் ஒரு 12% 33% வாங்குவீங்க, அவங்க ஒரு 20-25 வாங்குவாங்க. ஒரு விஜயசீமான வராங்க, அவங்களும் வந்து அவங்க பெரிய பர்சன்டேஜ் உடைப்பாங்க. திமுக அதே கூட்டணி, விசிகா காங்கிரஸ் திமுக
அதிமுக கம்யூனிஸ்ட்னு அழகா ஜெயிச்சுட்டு போயிருவாங்க. இது நம்ம 2023 நடக்கும், 2023 இது நடக்கும். எதுக்கு தெரியல. அப்ப அவங்களால இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் எடுத்துட்டு வர முடியுமா டிஎனுக்கு? இந்த அளவுக்கு ஒரு அண்ணாமலை இப்ப ப்ரொஜெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்களே, இவ்வளவு பண்ணி இந்த மாதிரி இன்னொரு லீடர் எடுத்துட்டு வர முடியுமா? ப்ரோ அதுக்கான டைம் இப்ப இல்ல சரியா. 24 எடுத்து வந்தாங்க, அவர் ஜெயிச்சிருந்தாருன்னா கேம் வேற, தோத்துட்டாரு ஓகே, அடுத்து 26 எலெக்ஷனுக்கான இதுதான் பார்க்கணும். அதை விட்டுட்டு சும்மா வந்து நாங்கள் நிற்போம் கட்சியை வளர்ப்போம் அப்படின்னா கட்சியை வளங்க நின்றுங்க ஓகே, 2029 ஜீரோ ஆகிடும். இங்கே உங்களுக்கு தான் அது பிரச்சனை. திரும்ப திரும்ப காங்கிரஸும் யூபிஏ கவர்மெண்ட்டோ இல்லை என்டிஏ அலைன்ஸோ, யூபிஏ அலைன்ஸோ என்டிஏ அலைன்ஸோ ஐஎன்டிஏ அலைன்ஸோ ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. உங்களால் கேரளாலேயே போய் ஒரு ஜெயிக்க முடியுது, ஆனால் இங்கே உட்காந்துட்டு கோட்டை கொட்டை உட்காந்துருக்கீங்க நீங்கள். கேரளாவில் அவ்வளோ எதிர்ப்பு இருக்க ஸ்டேட்டில், தமிழ்நாட்டை விட எதிர்ப்பு அதிகமாக இருக்க ஸ்டேட்டு கேரளா. கிட்டத்தட்ட முஸ்லீம் பாப்புலேஷன் அவ்வளோ இருக்கும் இந்து சொல்ல அந்த இருக்கு, அங்கேயே வந்து உங்களால் 17% ஓட்டு இண்டிவிஜுவலாக எடுத்துட்டு ஒரு ஸ்டேட் ஜெயிச்சிட முடியுது. தமிழ்நாட்டில் அதை பண்ண முடியல, பண்ண முடியலன்னா பண்ண முடியலன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். சும்மா வந்து இல்லை நான் அடுத்து பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன் அசம்பிளியில் விலைக்கே ஆகாது. சும்மா அந்த வீம்பு பண்ணி வீம்பு பண்ணிட்டு சும்மா வந்து திமுக வழி போட்டு கொடுத்துட்டு அதெல்லாம் பண்ணால் திரும்ப கூப்பிட தான் உட்காரணும் பார்த்துங்க. ஓகே ஓகே ப்ரோ. எடப்பாடிமே வந்து வீம்பு பண்ணிட்டு நான் வந்து எஸ்டிபிஐ தான் சேருவேன், நான் பிஜேபியோட சேர மாட்டேன்னா அவருமே உட்காந்து வேண்டிதான் கூப்பிடல. யார் இப்போ இப்போ தனியாக போனார், எதுவும் முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் ஓட்டு போட்டாங்களே இவருக்கு, மைனாரிட்டி ஓட்டு எதாவது வந்துச்சா? ஒன்றும் வரலல்ல. அப்புறங்க ஒன்னே முக்கால் இவங்க ரெண்டு பேர்த்தோட ஓட்டு சேர்ந்தனா 1.5 லட்சம் ஓட்டுங்க. திமுக கூட்டணி வாங்கிட்டு 2 கோடி ஓட்டு, இவங்க 1.5 கோடி, 25 லட்சம் ஓட்டு தான் டிஃப்ரென்ஸு. ஓகே அதுக்கு ஃபைட் பண்ணலாம், அதை விட்டு சும்மா வராத ஓட்டை வச்சுக்கிட்டு அதுதான் வரும் அதுதான் வரும்னா எப்படி வரும்? வராதுங்க, பிஜேபி சென்ட்ரல்ல இருக்க வரைக்கும் வராதுங்க, அவங்க திமுக ஓட்டு அந்த ஓட்டு வராது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வேலை பார்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணணும். இன்னைக்கு அவர் பேசினதெல்லாம் அபத்தத்து உச்சங்க. அது பாருங்க அண்ணா, அண்ணாமலை ஃபேனாகவே இருந்துட்டு அண்ணாமலை விமர்சனம் பண்ணுற மாதிரி இதுதான். இது ஆக்சுவலாக யார் பண்ணணும்? சும்மா அவர் வந்து பேசினார், நீங்கள் மூணாவதாக போயிட்டீங்க அதிமுக நிராகோ, நீ 40 தொகுதி தோத்துட்டீங்க அதை பற்றி பேச மாட்டேறீங்க. சும்மா அதிமுகன்னு அவங்களும் திட்டுறதும் அதிமுககாரங்களும் திட்டுறதும் தமிழிசை எடுத்த ஸ்டாண்டு கரெக்டுங்க. இன்னைக்கு சேர்ந்து நின்றுருக்கலாம் அப்படின்னு அவங்க சொன்னது ஓகே, சேர்ந்து நிற்கலாது முடிஞ்சு போன கதை ஓகே, திரும்பி வந்து நான் அதிமுக திட்டுவேன்னு உட்காந்துக்கிறதும் அதிமுக காரங்களை திட்டுறதும் இதுதான் திமுக விரும்புது. இது பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பிரச்சனும்? இந்த எலெக்ஷனுக்கு இந்த எலெக்ஷனை வந்துச்சு கிழிஞ்சு போச்சு, இந்த எலெக்ஷனில் அசிங்கப்பட்டுச்சு அவமானப்பட்டாச்சு, திரும்ப இதே பண்ணணுமா? 26 வரைக்கும் இதே பண்ணி இதே ஓட்டிகிட்டு இருக்கணுமா? உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு இருக்க வீம்புக்கும் திரும்ப இதே நடந்துட்டு இருந்தா? தேவையில்லாதவங்க. திரும்ப திரும்ப வந்து இவங்க எல்லாருமே தொண்டர்கள் எல்லாம் காண்டாவது தான் நடக்கும். இந்த எலெக்ஷன் நீங்க ஓகேவா, நீயான பாத்தீங்க இந்த எலெக்ஷன்ல அது நடக்கல, நீ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கலை, முடிஞ்சு போச்சு. இதில் அண்ணாமலை ஜெயிச்சிருந்தா கூட அதுக்கப்புறம் ஃபைட் பண்ணுறது வேறு மாதிரி பண்ணலாம். நடக்கலை அப்படின்னும் போது 2026 எலெக்ஷனில் எப்படி ஃபேஸ் பண்ணோம்? இப்போ செகண்ட்ரி ஃபோர்ஸாக போய்டுறது பெட்ரு அப்படின்றீங்க, லைக் ப்ரைமரியாக போக இவர் ப்ரொஜெக்ட் பண்ணாமல் எடப்பாடிக்கு ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி.
அவன் எடப்பாடி எக்ஸ்ட்ரா ஓட்டு எடுத்துட்டு வரல, அது என்ன ஈகோ இங்க பாத்துட்டு என்னங்க வரப்போது? ப்ரோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆனந்த்னு ஒருத்தர் இருந்தாருல்ல, ஞாபகம் இருக்குங்களா? இந்த அந்த எஜுகேஷன் லோன் அவர் பேசணும் பேசணுன்ற ஸ்பீக்கர் தர மாட்டாங்க, அவர்கிட்ட பேசணும் பேசணுன்றாங்க. ஐப்பா இருந்தா கூட அவன் சும்மாவே காங்கிரஸ் பீரியட்ல வந்தான், லோன்லாம் வந்து பிஜேபி பீரியட்ல கேட்டாங்கன்னுவான். வரையா இருக்கீங்க ப்ரோ? இல்ல கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. வேற வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த எலெக்ஷன்லயே பாருங்க, இந்த எலெக்ஷன்லயே பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நிதிஷ்குமார் தான் இந்த ஆரம்பிச்சார் இல்லையா? அவரு ஒருவேளை ஐஎன்டி அலையன்ஸ்ல இருந்து மம்தா வந்து காங்கிரஸ் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து இருந்து என்ன ஆயிருக்கும்? ஆட்சி மாறி இருக்கும், மோடி தோத்துருப்பாரு. ஐஎன்டி அலையன்ஸ் வந்திருக்கும், நிதிஷ்குமார் இருந்திருந்து மம்தா வந்து கொஞ்சம் மோடி உடைச்சிருப்பாரு. அவங்க ஆல்ரெடி ஆரம்பிச்சது தானே, நிதிஷ்குமார் அங்க இருந்தாரு. 230னா காங்கிரஸ் வந்து 99, அப்போ அந்த அதர் கட்சிகள் தானே வந்துட்டு 100 சம்திங் வாங்கிருக்குது. பிஜேபி நிலைமை என்ன இருக்கும்? பிஜேபி நிலைமை என்ன இருக்கும்? பீகார்ல வந்து ஒரு 10 போயிருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? இங்க போயிருந்தா என்ன இருக்கும்? ஒடிசால வந்து, ஒடிசால வந்து இவங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிருந்தா என்ன இருக்கும்? கரெக்ட், கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரி அலையன்ஸ் வந்து பெருசா ரோல் பண்ணுது. சும்மா நான் வந்து தனியாக நினைப்பேன், தனியாக நினைப்பேன். ஓகே, தண்ணீங்க அது எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணீங்க, அது நடக்கல அப்படின் போது திரும்ப வந்து நாங்கள் வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னா அது பேசுறதுலாம் அர்த்தம் இல்லாத பேசுங்க. அது சும்மா வந்து அது எலெக்ஷன் முடிஞ்சு 2 நாளில் அதுவும் 2 தோத்தவன்னு அடிச்சுட்டு இருந்தாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. ஜெயிச்சவங்க தான் பேசினா கூட ஓகே, ஏ நான் 2 தொகுதி ஜெயிச்சேன், நீ ஒன்றுமே ஜெயிக்கலன்னு பேசினா கூட, ஏ நீ 0 அவனு 0, இதுக்கெல்லாம் 2 சண்டை போடுறீங்க. இப்போ இவர் அண்ணாமலை வந்துட்டு அலையன்ஸ் நின்று கொஞ்சம் சப்போர்ட் வாங்கிட்டு திருப்பி ஒரு 2 எலெக்ஷன் கழிச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணா பெட்டரா இருக்குமா? இப்போ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணலாம். இன்னும் 2 எலெக்ஷன், 3 எலெக்ஷன் ஏதோ ஒன்று கழிச்சு பண்ணிட்டு இருக்கலாம். இங்க வந்து வேற சென்ட்ரல் கவர்மெண்ட் மாறிடும், ஸ்டேட் கவர்மெண்ட் மாறிடும், எல்லாம் மாறிடும். நீங்க ஒரு 2-3 எலெக்ஷன் அப்படியே வச்சுட்டு விட்டுட்டே இருக்கலாம். அப்போ அவ்வளவுதான் போல இருக்கு நீங்க சொல்றத பத்தி அண்ணாமலை. அப்படிலாம் கிடையாதுங்க, எங்க இந்த எலெக்ஷன் என்ன ஸ்ட்ராட்டஜியோ அதை எடுக்கணும் இல்லையா? 26ல் என்ன டிஎம்கே கவர்மெண்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா ஏடிஎம்கே அலைன்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. 1 கோடி ஓட்டு இருக்கு அவங்களுக்கு, சும்மா வந்து போட்டு போயிட்டானுங்க 1 கோடி ஓட்டை. அவங்களுக்கு பிஎம் கேண்டிடேட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த 1 கோடி ஓட்டு வேணான்னு சொல்லிட்டு நீ நிற்கிற அப்படின்னா எப்படி அவங்களுக்கு ஜெயிக்க முடியும் திமுகவை? அந்த 1 கோடி பேத்த வந்து மாத்திருவே, நீ பண்ண முடியாதுல்ல. 2024ல் மோடி பிஎம்னு சொன்ன இடத்துலயே வந்து அவன் 1 கோடி பேர் சும்மா விட்டு போயிட்டாங்க ரெட்டலைக்கு. அவங்க கிட்ட பிஎம் இல்ல, சும்மா டம்மி கேண்டிடேட் போட்டு வச்சிருக்காங்க, மேனிஃபெஸ்டோ இல்ல, ஒண்ணுமே இல்ல. அந்த 1 கோடி பேர் சும்மா போயிடுறாங்கல்ல, அந்த 1 கோடி பேர் வேணும்னு சொல்லுவோம் எலெக்ஷன் என்ன என்ன கிடைச்சிட போகுது உனக்கு 26ல்?
சோ உனக்குனா நான் உங்களை சொல்றேங்க பொதுவா இல்ல அவரு அவருக்கு சும்மா இந்த வீம்பு பிடிச்சிட்டே ஈகோலே இந்த ஈகோலயே வந்து சண்டை போட்டுருந்தா அப்படித்தான் திரும்பவும் திமுகக்கு தான் அது இது கொடுங்க இது இது இதை வந்து நிறைய பேர் புலம்பி தள்ளிட்டாங்க அது பிஜேபிலையும் சரி எடிமிக்கிலையும் சரி எல்லாரும் புலம்பி தள்ளும் விஷயம்தான் ரெண்டு நாளா வெளில சொல்லாம இருக்காங்க பஸ் அவுட் ஆகி இப்ப அவர் கையில தான் இருக்கா அண்ணாமலை கையில தான் இருக்கா லைக் அவர் கையில இல்லைங்க ரொம்ப இல்லைங்க அவர் கையில அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப பண்ணாருன்னா அவருக்கு தான் இடைஞ்சல் வரும் இவருக்கும் இவருக்கும் சொல்றேன் எடப்பாடிக்கு அந்த வரும் இல்ல இப்ப அவரே அக்செப்ட் பண்ணிப்பாரா அடுத்த 26 எலெக்ஷன்ல இது வைக்கிறதுக்கு லைக் அலையன்ஸ் வைக்கிறதுக்கு ஒத்துப்பாரா ஏடிஎம்கே கூட இல்லனா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஒத்துக்கிட்டா மட்டும் தான் அதை நடக்கும் ரெண்டு பேத்துக்கும் ஒத்துக்கல அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து திரும்ப தலையில தொண்டு போட்டு உட்காந்துட வேண்டியதான் இந்த லட்சத்தில் உட்காந்த மாதிரி அவங்க திமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க மகாராஜா அது சைல்ட் அபியூஸ் பத்தின படமா அது ட்ரைலர் பாக்குறப்ப ஏதோ ஃபேமிலிக்கு ஏதோ பிரச்சனைங்கிற மாதிரி போக இருக்கு தெரியும் ஏங்க மைனாரிட்டி இருக்காங்க இல்லையா ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பாருங்க மெஜாரிட்டி ஆயிடுவாங்க இன்னும் ஒரு 32 பேர் தானே 32 பேர்த்த கொண்டு வந்துடுவாங்க கட்சிக்குள்ள ஆமா இந்த மாதிரி கஷ்டம் தானே லைக் மூணு டேர்மா இனிமேலாம் யாராலையுமே வர முடியுமாலாம் எனக்கு தெரியல யாராலையும் வர முடியாது ஓகே ப்ரோ பாய் குளிச்சிக்கலாமா ஓகே ப்ரோ பாய்